सुचक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे ह्यपार करुणाकरं एल्लोरुक्कुम नमस्कारं। सीता कल्याणमागि अदन पिन अयोध्यक्कु तिरुम्ब वरुम वळियिले रामपिरान परशुरामरै वेंड्रार। परशुरामरै वेंड्रु अयोध्यक्कु तिरुम्बिय नान्गु दंपतियरुम आनंदमाग अयोध्यायिले एळुंदरुळि इरुक्किरार्कल। सीता रामन ऊर्मिला लक्ष्मणन मांडवी भरतन श्रुतकीर्ति शत्रुघ्नन என்று நால்வரும் ஆனந்தமாக வாழ்கிறார்கள். அதற்கு வால்மீகி பகவான் ஒரு ஓமை சொல்கிறார். சீதாராமர்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்னா, தயாச ராஜர்ஷி சுதோ பிராமயா சமேயிவான் உத்தம ராஜ்ய கன்யையா அதீவ ராம சுஷுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரஹா। வைகுண்டத்திலே மகாலட்சுமி தாயாரோடு கூடி பெருமாள் எப்படி சந்தோஷமா ஆனந்தமாக எழுந்தருளி இருப்பாரோ, வைகுண்டத்தில் உள்ள பெருமாள் தாயாரை போல பூமியில் அயோத்தியில் ராமனும் சீதையும் எழுந்தருளி இருந்தார்கள். என்ன இவாளுக்கு இன்னொரு ஓமை சொல்ல முடியாது, அவர்களையே தான் ஓமையாக சொல்ல வேண்டும். அதனால பெருமாளும் தாயாரும் வைகுண்டத்தில் எப்படி எழுந்தருளி இருப்பாளோ அதுபோல் ஆனந்தமாக இருவரும் இங்கே அயோத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். அப்போதுதான் பரதனுடைய தாய் மாமன் கேகய தேசத்திலிருந்து யுதாஜித் கைகேயியினுடைய சகோதரன் பரதனுக்கு தாய்மாமன் யுதாஜித் அவன் அயோத்திக்கு வந்தான். அவன் தசரதனிடம் சொன்னான், என்னுடைய மருமகன் பரதனை கொஞ்ச நாள் கேகய தேசத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், மருமகனை கொஞ்ச வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்று ஆசை, அதனால் கொஞ்சம் பரதனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று பரதனுடைய தாய்மாமன் யுதாஜித் தசரதனிடம் பிரார்த்தித்தான். தசரதன் சொன்னா, அதற்கென்ன அழைச்சிட்டு போங்கோன்னா, அதனால் பரதனை அழைத்து கொண்டு கேகய தேசத்துக்கு கைகேயியின் சகோதரன் யுதாஜித் புறப்படுகிறான். இதை சொல்வதுதான் அயோத்தியா காண்டத்தின் முதல் ஸ்லோகம். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதஹா கச்சதா। பரதன் புறப்படுகிறான் தாய்மாமா வீட்டுக்கு. பாருங்கோ, அயோத்தியா காண்டத்தை வால்மீகி தொடங்கும் போதே கச்சதா பயணத்துக்கு புறப்பட்டான். ஏன்னா இந்த பரதனுடைய ஒரு பயணம்ங்கிறது தொடக்க புள்ளி, அடுத்து அடுத்து வரிசையா பயணங்களா வந்துட்டே இருக்க போறதான். அதனால கச்சதான பயணம் என்று தொடங்கினார் வால்மீகி. ஏன்னா பரதன் தாய்மாமாவோட போறான், சத்ருகணன் பரதனோடு போறான், அடுத்து ராமன் வனவாசம் போறான், சீதையும் லக்ஷ்மணனும் ராமனோடு செல்கிறார்கள், தசரதன் பூமியையே விட்டு வானகம் போறான், மகிழ்ச்சி அயோத்தியாவை விட்டே புறப்பட்டு போறது. இப்படி அடுத்து 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 பயணம் பயணம் என்று அயோத்தியா காண்டத்தில் வந்து கொண்டே இருக்க போகிறது. அதனாலதான் சிம்பாலிக்கா முதல் வார்த்தையை என்ன போட்டார், கச்சதா, பரதன் பயணத்தை தொடங்கி வச்சான். இவன் கொஞ்சம் தொடங்காம இருந்திருக்கலாம், பரதனுடைய இந்த பயணம் தொடங்கியவாறே அடுத்து பல பயணங்கள் வரப்போகின்றன, பயணங்கள் முடிவதில்லை. கச்சதா பரதன் புறப்பட்டான். எங்க போறான், மாதுல குலம், தன்னுடைய மாதுலர் தாய்மாமா வீட்டுக்கு போறான். தாய்மாமா கூப்பிட்டார், பரதன் போறான். சரி, பார்த்தா கூடவே சத்ருகணனும் கிளம்பினானோ. சத்ருகணனுக்கும் யுதாஜித்துக்கும் என்ன உறவு? அவன் சுமித்ரையனுடைய மகன் சத்ருகணன், பரதன் தான் கைகேயி மகன், யுதாஜித்து தாய்மாமா. சத்ருகணன் எதற்காக செல்ல வேண்டும்னா, பரதனை தாய்மாமா கூப்பிட்டார் அவன் போனா, சத்ருகணனை யாரும் கூப்பிட வேண்டாம், பரதனை உத்தேசித்து அவன் போகிறான். பரதன் எங்க போனாலும் சத்ருகணன் கூட போவான், அதனால் போனான். எப்ப போனான்னா, கச்சதா மாதுல குலம் பரதேன ததா, பரதன் எப்ப கிளம்பினானோ அதே நேரத்தில் சத்ருகணனும் கிளம்பினானா, தேர்ல போய் உக்காந்துட்டானோ. வசிஷ்டர் என்ன பண்ணார், பரதன் கிளம்புகிறான்னு சொல்லிட்டு பரதனுக்கு ஏற்றபடி நாள்லாம் பார்த்துட்டார் வசிஷ்டர். பரதன் வந்து பூச நட்சத்திரம், அன்னைக்கு நாள் பார்த்தார் வசிஷ்டர், அன்றைக்கு பார்த்தா ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தது. அப்போ பரதனுடைய நட்சத்திரத்திலேருந்து எண்ணினால் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஹஸ்தம் ஆறு வருகிறது. அப்போ பரதனுடைய நட்சத்திரத்துக்கு அந்த நாள் நல்ல பொருத்தமாக தான் இருக்கு, ஹஸ்த நட்சத்திரம். சரி, பரதன் போலான்னு நாள் பார்த்து வச்சிருக்கார் வசிஷ்டர். பார்த்தா தேர்ல சத்ருகணன் ஏறி உட்காந்துருக்கான்.
வசிஷ்டர் பார்த்தார், ஏண்டா உனக்கு நாளே பார்க்கல, நீ ஏண்டா ஏறி உட்கார்ந்த, ஓ நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். இன்னைக்கு ஹஸ்தம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், அஞ்சு. ஓ நட்சத்திரத்துக்கு சரியில்லை சத்ருகுணா, இன்னைக்கு நீ போகப்படாது. நீ ஏண்டா பரதனுக்கு நான் ஒரு நாள் பார்த்தா, அன்னைக்கு நீ ஏண்டா கிளம்பின, இன்னைக்கு பரதனுடைய நட்சத்திரத்துக்கு தான் நன்னா இருக்கு. ஓ நட்சத்திரத்துக்கு இந்த நாளில், அதுவும் நீண்ட தூர பயணம், போலாமான்னு கேட்டார் வசிஷ்டர். சத்ருகுணன் சொன்னான், அடியேனுக்கு ஏன் சுவாமி நாள் பார்த்தேள்னு கேட்டான். ஏண்டா இளவரசன் பரதன் எப்படி இளவரசனோ அதுபோல் நீயும் இளவரசன், உனக்கு நாள் பார்க்க வேண்டாமான்னு கேட்டார் வசிஷ்டர். சத்ருகுணன் கேட்டானா, பரதன் ஒரு சூட்கேஸ் எடுத்துன்னு போறானே அதுக்கு நாள் பார்த்தேளான்னான். பரதன் ஒரு பஞ்சகச்ச வேஷ்டி கட்டின்னு அதுக்கு நாள் பார்த்தேளான்னான். பரதன் தலைக்கு மேல் ஒரு கிரீட்டம் அணிந்திருக்கிறானே அதற்கு நாள் பார்த்தேளான்னான். அதெல்லாம் பரதனுடைய சொத்துடா, அதுக்கு ஏண்டா நாள் பார்க்கணும்னார். அடியேனும் பரதனுடைய சொத்து தானேன்னா சத்ருகுணன். ஏன்னா நாம் இறை அடியார்களுக்கு சொத்தாக இருக்கணுமா? அவ இட்ட வழக்காக, இப்போ நம்ம கிட்ட ஒரு ரேடியோ இருக்குன்னா, ரேடியோ அதுக்கு பிடிச்ச பாட்டு பாடாது. நான் என்ன பாட்டு வைக்கிறேனோ அதைத்தான் என்னுடைய ரேடியோ பாடும். நான் வச்சதை பாடாம வேற பாட்டு பாடினா தூக்கி போட்டுருவோம். அதுபோல் இறை அடியார்கள்ட்ட அவ இட்ட வழக்காக நாம் இருக்க வேண்டும். பரதனுடைய சூட்கேஸ் மாதிரி தான் நானும், எனக்கு தனியா நாள் பார்க்க வேண்டாம், நான் கிளம்புவேன்னா. அதனாலதான் அடுத்த வார்த்தை போட்டார் வால்மீகி, ததா அனகஹார்னர். அகஸ் என்றால் குற்றம்னு அர்த்தம், அனகஹா என்றால் குற்றமற்றவன் அர்த்தம். குற்றமற்றவனான சத்ருகுணன் புறப்பட்டான். இது ஒரு விதமான விளக்கம். இதை இன்னொரு கோணத்திலும் அணுகலாம். அகஸ் என்பது தடையை குறிக்கும். அனகஹா என்றால் தடையில்லாதவன் சத்ருகுணன். என்ன தடையில்லாதவன்னா, பரதானுவிருத்திக்கு இடைச்சுவரான ராம பக்தி இல்லாதவன். ராமன்ட்ட சத்ருகுணனுக்கு பக்தி உண்டு, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எந்த லெவலில் இருக்குமா, பரதன் மீது தான் கொண்ட பக்திக்கு தடையாக இல்லாதபடி ராமபக்தி வச்சுட்டு இருப்பானா? ஏன்னா அந்த ராமபக்தி முக்கியமாக அடியாருக்கு தான் நாம் அடியாரா இருக்கணும். அப்போ பகவத் பக்தி இந்த பாகவத பக்திக்கு விரோதமா போயிடக்கூடாது. அடியவருக்கு தொண்டு செய்வதற்கு பகவானுடைய கைங்கரியம் கூட இடையூறாயிடக்கூடாது. அந்த லெவல்ல ராமபக்தியை வச்சுன்னுட்டு அதற்கு மேல் பரதனிடம் ஈடுபட்டான். அப்ப அகஸ்னா தடை, ராமபக்தி கூட தடையாக வராதபடி பரதனிடத்திலே பக்தி கொண்டான். அதான் ததா அனகஹா சத்ருகுணோ நித்திய சத்ருகுணஹான்னார் வால்மீகி. நேற்று பார்த்தோம் அல்லவா, சத்ருகுணன் என்றால் எதிரிகளையெல்லாம் வெல்லக்கூடியவன்னு. ஆனா அது பொருள். அந்த திருநாமத்துக்கு விளக்கம் என்னன்னா, இங்கே வால்மீகி வழங்குகிறார், சத்ருகுணோ நித்திய சத்ருகுணஹா. சத்ருகுணன் என்றால் நித்திய சத்ருக்களை வென்றவன். அது யாரு? நித்திய சத்ருனா யாரு? நித்திய சத்ருனா நிரந்தர எதிரின்னு அர்த்தம். நிரந்தர எதிரிகளை யார் ஜெயிச்சானோ அவனுக்கு நித்திய சத்ருகுணன் பேரு. நிரந்தர எதிரி யாருன்னு கேக்குறேளா, நம்ம கூட பிறந்தவாதான். யாரு? அண்ணா தம்பியா? அவ கூடவே பிறக்கலை, முன்னாடியோ பின்னாடியோ தான் பிறந்திருப்பா. நமக்கு கூடவே பிறந்ததுன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்கள், இதுக்கு தான் நித்திய சத்ருன்னு பேர். ஏன்னா கண்ணு இன்னைக்கு அழகாக ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு உற்சவத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஐபிஎல் மேட்சை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு அங்கே போயிடும். அதுதான் நித்திய சத்ரு. கூடவே இருக்கும், மற்ற எதிரியாவது கொஞ்ச நாள் இருப்பான், கொஞ்ச நாள் போவான், இது அப்படி கிடையாது. அடுத்து இந்த காது இருக்கு பாருங்கோ, இன்னைக்கு நன்னா ராமாயணம் கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே காது திடீர்னு ஏதோ யூடியூப்பில் பாட்டு வந்திருக்காமே அதை கேட்டுடே அப்படின்னு வேற எத்துக்கோ போயிடும். இது போல இந்த ஐம்புலன்களும் பார்த்தேன்னா ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைப்போம், வேற இடத்துல கோத்து விட்டுட்டு போயிடும். இந்த ஐம்புலன்களுக்கு தான் நித்திய சத்ருக்கள்னு பேரு. மற்ற எதிரியாவது இருப்பான், கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் கொடுப்பான். இந்த அஞ்சு எதிரியும் ரெஸ்டே இல்லாம நம்மளை போட்டு படுத்துட்டே இருப்பான். இவாளுக்கு தான் நித்திய சத்ருன்னு பேரு. சத்ருகுணன் என்ன பண்ணானா, இந்த ஐம்புலன்களாகிய நித்திய சத்ருக்களை வென்று விட்டானோ. அந்த புலன்கள் அல்பமான லௌகிக விஷயத்துல ஈடுபடாமல் தடுத்தான், அதுவே பெரிய விஷயம். அதை விட முக்கியமா, ராமனுடைய அழகில் கூட இவை ஈடுபடாமல் அப்படி பிரித்து கொண்டு வந்து பரதன் திருவடியில் அவற்றை ஈடுபடுத்தினான். இங்கே பெரியோர்கள் என்ன அதிசயித்து சொல்கிறான்னா, உலகியல் விஷயங்கள்லாம் அல்பம்,
அதில் உள்ள தோஷத்தை பார்த்துட்டா நாமே அதுலேருந்து விலகி வந்துடுவோம். அதுலேருந்து புலன்களை திருப்புறது பெரிய விஷயம் இல்லை. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம்னு ராமனை சேவித்தால் எந்த கண்ணு தான் ஈடுபடாது, ராமன் புகழை எந்த காது தான் கேட்காது, ராமன் டேந்து கூட புலன்களை எல்லாம் திருப்பி அதை பரதன் கிட்ட ஒருத்தன் ஈடுபடுத்துறான்னா அந்த புலன்களை எவ்வளவு தூரம் வசப்படுத்தி இருப்பான். கோவிந்தராஜர் வியாக்கியானம், நித்திய சத்ரவஹா ஞானேந்திரியாணி ஷரீரே நித்யம் சன்னிபாய விஷயாந்தர பிராவண்ய ரூப விபரீத காரிய காரித்வாத்து. இந்த அஞ்சு ஞானேந்திரியங்கள் தான் நித்திய சத்ருக்கள். தான் ஹந்தி இதி நித்திய சத்ருகணஹா, அவைகளை வெல்பவன் நித்திய சத்ருகணன். எங்கேந்துனா இந்திரிய நிகிரகவான் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணியபி ந மக்னேந்திரியா ராம விஷய பக்திஹி சுவாதிகார விருத்தா இதி தன் நிவர்த்தனம். ராமன்ட்ட கூட ஈடுபடுத்தாம அதை கொண்டு வந்து பரதன்ட்ட ஈடுபடுத்துறான்னா அப்ப புலன்களை எவ்வளவு தூரம் சுவாதீனப்படுத்தி வச்சிருக்கான். அதனாலதான் நித்திய சத்ருகணன். புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருவர் போய் சொன்னாராம், சுவாமி நீங்க பெரிய தியாகி அப்படின்னாராம். ஏண்டா என்ன தியாகின்னு சொல்றேன்னு கேட்டார். அப்போ அந்த நபர் சொன்னாராம், இல்லை சுவாமி நீங்க வந்து கடவுளுக்காக உலகத்தையே தியாகம் பண்ணிட்டே நீங்க பெரிய தியாகி தானேன்னார். ராமகிருஷ்ணர் இவரை பார்த்து சொன்னாராம், இல்லப்பா நீ தான் என்னை விட பெரிய தியாகி, ஏன்னா நீ உலகத்துக்காக கடவுளையே தியாகம் பண்ணிட்டேன்னார். கடவுள் பெருசா உலகம் பெருசா? கடவுள் தான் பெரியவர். நானாவது அந்த உயர்ந்த கடவுளுக்காக அல்பமான உலகத்தை தான் தியாகம் பண்ண, ஆனா நீயோ இந்த அல்பமான உலகத்துக்காக அந்த உயர்ந்த கடவுளையே தியாகம் பண்ணியிருக்க. அதனால நான் தியாகி கிடையாதுப்பா, நீ தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தியாகி என்று சொன்னாராம். அதுபோல் ஆனா சத்ருகுண அல்பமான விஷயத்துக்கு இல்ல, பாகவத பக்தனாக அடியாருக்கு அடியாராக இருக்கணுங்கிறதுக்காக பகவானுடைய அழகில் கூட ஈடுபடாம தியாகம் பண்ணி பரதன்ட ஈடுபடுறான்னா சத்ருகுணஹா நித்திய சத்ருகுணஹா, அவன் தான் நித்திய சத்ருகுணன். அவன் நீதஹான்னார் வால்மீகி. வால்மீகியோட ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பயன்படுத்துறார் பாருங்கோ. நீதஹான்னா கொண்டு செல்லப்பட்டான்னு அர்த்தம். சத்ருகுணஹா கச்சதி இல்லை, சத்ருகுணம் போனான்னு சொல்லல, சத்ருகுணஹா நீதஹா பரதனாலே கொண்டு செல்லப்பட்டான்னார். இது எதுக்கு சொல்லுவோம், இந்த சூட்கேஸு பொருள்கள் இதுதான் கொண்டு செல்லப்பட்டதும்போம், அந்த பொருள் போல் இருக்கிறானாம் பரதனுக்கு. ஏன்னா அந்த மாதிரி நாம் அடியாருக்கு அடியாராக இருக்க வேண்டும். நம்மாழ்வார் பாடுகிறார், அடியார் அந்த வையமுண்டு ஆளிலை என்ன வசம் செய்யும் படியாது மேல் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களேன்னார். நான் எம்பெருமானுடைய அடியவனுக்கு 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 அடியவனாக இருப்பேன். ஏழு அடியவர் சொல்றார். ஒருத்தர் போய் கேட்டாராம், நீங்க ஏன் ஏழு அடியவர் சொல்றீள், அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் உண்டா? ஏன்னா அடியவருக்கு அடியவர்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம், இது ஏழு முறை சொல்றேளேன்னு கேட்டாலாம் நம்மாழ்வார் சொன்னாராம், பாட்டில் ஏழு அடியார் போடத்தான் இடம் இருக்குது, அதனால் அத்தோடு விட்டேன், இடம் இருந்தால் இன்னும் பத்து அடியார் கூட போடுவேன்னாராம். அந்த அளவுக்கு நீதகா அந்த அடியாருக்கு அடியாருக்கு அடியவன் என்று கட்டுப்பட்டு இருக்கிறான் சத்ருகுணன். அதனால் நீதகா கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் எப்படி, பிரீத்தி புரஸ்கிருதகா சந்தோஷமாக போகிறானாம். ஏன்னா அயோத்தியாவில் கூட பரதனுக்கு கைங்கரியம் பண்ண இன்னும் நாலு பேர் போட்டி போட்டு வருவா, கேகய தேசத்துக்கு போயிட்டா நான் ஒருத்த மட்டும்தான் அங்கே தனியாக ஜம்முன்னு எல்லா கைங்கரியத்தையும் அடியேன் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு சந்தோஷமாக அந்த கைங்கரியத்தை பண்ணினான். ஏன்னா அடியார்களுக்கு நாம் சொத்தாக இருக்கும்போது அவ இட்ட வழக்காக இருக்கணும், ஆனால் கைங்கரியம் பண்ணும்போது மனசெல்லாம் ஒரு சந்தோஷத்தோட, ஆஹா இவருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதேங்கிற எண்ணத்தோடு அந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் பிரீத்தி புரஸ்கிருதகான்னார் வால்மீகி. அப்போ பாருங்க ஸ்லோகத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளோ அர்த்தம்னு. இது காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார். காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார் சுவாமின்னு ஒரு மகான், அவர் காஞ்சி பெரியவருக்கும் ரொம்ப நண்பர். அவ ரெண்டு பேரும் பேசின்னு இருந்தா, அப்போ காஞ்சி பெரியவர் ஒரு உதாரணம் சொன்னாராம், இந்த தொண்டு செய்வதற்கு வந்து ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியோடு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதில் உள்ளத்தில் மகிழ்ச்சி முக்கியமா அல்லது வெளியில தொண்டு செய்தால் மட்டும் போதுமா என்று பிரதிவாதி பயங்கர மண்ணங்கராச்சார் சுவாமிகிட்ட காஞ்சி பெரியவர் கேட்டார்.
அப்போது பிரதிவாதி பயங்கரம் சுவாமி காஞ்சி பெரியவர்கிட்ட சொன்னாராம், உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்துட்டு விசிறாரே அந்த விசிறி வீசுபவர் தான் உதாரணம்னாராம். காஞ்சி பெரியவர் பக்கத்தில் ஒருத்தர் விசிறி வீசின்னு இருக்கார், தொண்டு எப்படி செய்யணுங்கிறதுக்கு அதுதான் உதாரணம்னாராம். ஏன்னு கேட்டார் காஞ்சி பெரியவர். அப்போது பிரதிவாதி பயங்கரம் சுவாமி சொன்னாராம், ஆமாம் உங்களுக்கு அருகில் இருந்து விசிறி வீசக்கூடியவர், ஆகா ஒரு மகானுக்கு விசிறி வீசுகிற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கே, அந்த எண்ணத்தோடு விசிறி வீசினார்னா அது ரொம்ப வசதி. ஆனால் அப்படி இல்லாமல் இவர் என்ன ரொம்ப நேரமாக உக்காண்டிருக்கார், இவர் எப்போ எழுந்துப்பார்னு தெரியலையே, எனக்கு கை வலிக்கிறதே, இன்னும் எவ்வளவு நேரம் விசிற சொல்வாரோ, இப்படி யோசிச்சுண்டு இந்த எண்ணத்தில் விசிறினார்னா இதுக்கு அவர் விசிறாமையே இருக்கலாம். அப்போது வெளியே விசிறுகிறோமா விசிறாமல் இருக்கோமாங்கிறது முக்கியம் இல்லை, உள்ளுக்குள் எந்த எண்ணத்தோடு செய்கிறோம் என்பது தான் முக்கியம். அப்போது பரதன் கொண்டு போனான், கொண்டு செல்லப்பட்டான், அது முக்கியம் இல்லை. கொண்டு செல்லப்படும் போதும் நான் ராஜகுமாரன், என்னடா இது கடைசியில் பரதனுக்கு இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி ஆயிடுத்தே நினச்சிட்டா அவ்வளோதான், அப்படி இல்லையா, ஆஹா பரதன் எவ்வளவு பெரிய ராமபக்தன், அந்த ராமபக்தனுக்கு தொண்டு செய்கிற பாக்கியம் எத்தனையோ பேர் இருக்கும்போது அடியேனுக்கு கிடைத்ததேன்னு நினச்சிட்டு பிரீத்தியோடு போனான் சத்ருகணன், அதுதானே முக்கியம். அதனால தான் கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருகணா நித்ய சத்ருகணா நீ தவ் பிரீத்தி புரஸ்கிருதஹா. அப்போது பரத சத்ருகணர்கள் இருவரும் கேகய தேசத்தை சென்றடைந்தார்கள். அங்கே அவர்களுக்கு கேகய ராஜா நன்னா உபச்சாரம் எல்லாம் பண்ணுறார், அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இங்கே ராமலக்ஷ்மணால் அயோத்தியிலே மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்படியே இன்னொரு 12 வருடங்கள் கடந்தன. ராமனுக்கு 12 வயசில் திருக்கல்யாணம் ஆச்சு, இப்போ இன்னொரு 12 வருஷம் கடந்துருத்து. இப்போ ராமனுடைய வயது 24. இப்போ தசரதன் யோசிக்க ஆரம்பித்தான், அடுத்து பண்ண வேண்டியதை பண்ணணுமே, 12 வயது ஆனபோது சீக்கிரமாக காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டான். இப்போ அடுத்து ராமனுக்கு 24 வயது, அப்போ சீதைக்கு 18. ஏன்னா நேற்று பார்த்தோம் திருக்கல்யாணத்தின் போது ராமனுக்கு 12 சீதைக்கு 6, இப்போ ராமனுக்கு 24 சீதைக்கு 18. சரி, இளவரசு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ணணும்னு தசரதன் நினைக்கிறான். தசரதனுக்கு முன்னாடி பூமி தேவி ஆசைப்பட்டாலும் வால்மீகி அழகான ஒரு ஸ்லோகம் போட்டார், அயோத்தி ராஜ்யம் அந்த பூமி தேவின்னு தானே சொல்கிறோம், அந்த பூமி தேவி யோசித்தாளாம், தமேவம் விருத்த சம்பன்னம் அப்ரதிருஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் தம் அகாமயத மேதினி. பூமி தேவி என்ன பண்ணாளாம், ஸ்ரீதேவியான மகாலட்சுமி சீதையை பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார், இந்த பூமி தேவியை எப்போதான் பண்ணிக்க போறாருன்னு ஏங்கினாலும், பெருமாளுக்கு ரெண்டு தேவிகள் இல்லையா, இந்த பக்கம் ஸ்ரீதேவி இந்த பக்கம் பூதேவி, ஸ்ரீதேவி தாயார் சீதையா வந்தா கல்யாணம் பண்ணிட்டார், பூதேவி யாரு, அயோத்தி மண் மண்மகள் நிலமகள் தானே பூமி தேவி, ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிண்டவர், அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆகியும் இந்த பூமி தேவிக்கு தலைவனாகாமையே இருக்காரேனாலாம். இல்லையே, ராமன் ஏகபத்னி விரதனாச்சேனா, ஏகபத்னி விரதன் தான், பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு லிட்ரலா மீன் பண்ணல, பூமிக்கு ராஜாவாயிட்டா பூமிக்கு தலைவன் தானே, அப்போ அவளுக்கு கணவனானார், ஸ்ரீதேவிக்கு நாதனானார், எனக்கு ராஜாவாயிட்டா இந்த பூமி தேவிக்கும் நாதனாவாரே, இன்னுமா காலம் தாழ்த்துறாருன்னு பூமி தேவி எங்கி கொண்டிருந்தாள். அதனால தசரதனும் பார்த்தான், சீக்கிரமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். அதனால அதராஜ்யோ பபூவைவம் விருத்தஸ்ய சிரஜீவினா பிரீதிரேஷா கதம் ராமஹ ராஜா சாத் மயி ஜீவதி. தசரதன் சொன்னானா, எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது, காலாகாலத்தில் நான் வாழும்போதே நான் உயிரோடு இருக்கும்போதே ராமனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி அவனை இளவரசனாக ஆக்கி அவன் ஆட்சி புரிவதை நான் ஓய்வெடுத்து கொண்டு கண்டு கழிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது சீக்கிரமாக நடக்க வேண்டுமே என்று தசரதன் சிந்தித்தான். அதனால் மந்திரிகளை அழைத்தான், தனக்கு உட்பட்ட சிற்றரசர்களை அழைத்தான், மகா ஜனங்களையெல்லாம் அழைத்தான். அதனால் அத்தனை பேரும் வந்து ஒன்று கூடி விட்டார்கள். எல்லார்ட்டையும் தசரதன் தன்னுடைய விருப்பத்தை சொன்னானா, ராமனுக்கு பட்டாபிஷேகம், இளவரசு பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம், இளவரசன்னு முடிசூட வேண்டும் என்று விரும்புகிறேன், உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னானா. இங்கே அம்பத்தூர் சத்சங்கத்தில் இத்தனை பேர் கூடியிருப்பது போல தசரதன் முன்பு பார்த்தால் மந்திரிகள் இருக்கா, வசிஷ்டர் வாமதேவர் போன்ற ஆச்சாரியர்கள் ரிஷிகள் இருக்கிறார்கள், மகாஜனங்கள் உங்களைப் போல் இருக்கிறார்கள், சிற்றரசர்கள் இருக்கிறார்கள்,
எல்லார்ட்டையும் கேட்கிறான் தசரதன், ராமனுக்கு முடிசூட போகிறேன், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எல்லாரும் என்ன சொல்லுவேள், நாங்கள் இன்னிக்கே ராம பட்டாபிஷேகம் கேட்கறதுனாலும் ரெடி. அது என்ன ஏப்ரல் 7ஆம் தேதி தான் ஸ்ரீராம பட்டாபிஷேகமா? இன்றே கேட்பதுன்னா நாங்களும் ரெடி தான், பண்ணுங்கன்னு தானே சொல்லுவோம். அந்த ஆர்வத்தில் மக்கள் எல்லாம் உங்கள் குரலிலேயே பதில் சொன்னார்களாம். என்னன்னா, அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்துவமசி பார்த்திவா சராமம் யுவராஜானம் அபியஷிஞ்சஸ்வ பார்த்திவம். தசரதா, நீங்கள் 60,000 வருடங்கள் நீண்ட காலம் ஆட்சி பண்ணிட்டீள், நீங்கள் ஆட்சி பண்ணது போதும்னாலும். தசரதன் பார்த்தான், தூக்கி வாரி போட்டு எழுந்து உட்காந்து, நான் அவ்வளவு மோசமாவா ஆட்சி பண்ணினேன், 60,000 வருஷம் ஆழ்ந்து ஆட்சி செஞ்சுட்டேன், வயசாயெடுத்து ஆண்டதெல்லாம் போருங்கிறளே அப்படின்னு கேட்டானா தசரதன். மக்கள் பதில் சொன்னாலாம், ஆமாம்ப்பா, உன் மேல தான் தப்பு, ராமனை மாதிரி ஒரு பையனை பெற்றெடுத்தால் அவன் ராஜாவா வரணும், அவனை ராஜாவா பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை வராதா? அப்ப எங்க தப்பு இல்லை, உன் ஆட்சி மேல தப்பு இல்லை, நீ ராமனை மகனாக பெற்றெடுத்ததால் விரைவில் ராமனுக்கு முடிசூடி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் ஆசைப்படுகிறோம். மக்கள் சொன்னார்கள், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். நாங்கள் இச்சாமகா, நாங்கள் விரும்புகிறோம், விரும்புகிறோம். என்ன பார்க்க விரும்புகிறோம் என்றால், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மகாபாகும் சிறந்த தோல் வலிமை படைத்த மல்லாண்ட திண்தோல் மணிவண்ணனாகிய அந்த ராமபிரான், ரகுவீரம் இந்த ரகுகுலத்திலே தோன்றிய மிகச்சிறந்த வீரனாகிய ராமபிரான், மகாபலம் மனோபலம் மனவலிமை மிக்கவனான அந்த ராமபிரான், அவனை கஜேன மகதாயாந்தம் பட்டத்து யானையான சத்ருஞ்சயன் மீது, தசரதனுடைய பட்டத்து யானைக்கு சத்ருஞ்சயன்னு பேரு, அந்த சத்ருஞ்சயன் யானைக்கு மீது ராமன் ஊர்வலமாக வர வேண்டும். அந்த யானை மீது, வெறும் தேர்லெல்லாம் இல்லை, யானை மேல ராமன் ஊர்வலமாக வர வேண்டும். ராமம் சத்ராவிருதானனம், அவன் மீது வெயில் படாதபடி சத்திரம் குடைபிடிக்க வேண்டும். குடைபிடித்தபடி காட்சி அப்படியே மனசுல நினைச்சு பாருங்கோ, எவ்வளவு பரவசமா இருக்கு. பட்டத்து யானை மீது ராமன், பின்னாடி வெயில் படாமல் குடைபிடிக்க, அப்படி பட்டத்து யானை மீது பட்டத்து இளவரசனாக ராமன் வரக்கூடிய அந்த காட்சி, அதை இப்போதே காண வேண்டும், இப்போதே தரிசிக்க வேண்டும். யாருக்குத்தான் ஆசை இருக்காது? கோவில்லையே யான வாகனத்துல ராமபிரானுக்கு புறப்பாடு, ஒரு கும்பகோணம் ராமசுவாமி கோவில், அந்த ராமபிரானோ வடுவூர் ராமனோ மதுராந்தகம் ராமனோ அப்படி ஜம்முன்னு யான வாகனத்துல பின்னாடி கொடைபிடிக்க வந்தா எவ்வளவு அற்புதமான தரிசனம். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். நாங்கள் விரைந்து காண விரும்புகிறோம் தசரதா. ராமன்ட்ட எவ்வளவு எவ்வளவு நற்குணங்கள் நீ கேக்குறியே, நான் வந்து இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டேன்னு போதும்னு நினைக்கிறேளா, என்ன போக சொல்றேளானா? அப்படி இல்லை, ராமன்ட்ட அவ்வளவு நற்குணங்கள் இருக்கு, அவனை இளவரசனாக காண வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். ஏன்னா தயை பொறுமை வள்ளல் தன்மை வீரம் எளிமை சீலம் வினயம் என அத்தனை அத்தனை குணங்கள் நிறைந்தவன் ராமன். பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவஹா பகுஷ்ருதானாம் விருத்தானாம் பிரம்மணானாம் உபாசிதா. ராமபிரான் எப்போதும் இனிய வார்த்தைகள் தான் பேசுவான், சத்தியத்தை தான் பேசுவான், பெரியோர்களிடம் பணிவோடு இருப்பான். எல்லாத்துக்கும் மேல மக்கள் சொல்கிறார்கள் ராமன் பெருமையை, வியசனேஷு மனுஷ்யாணாம் பிரிஷம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. எங்கள் வீட்டுல ஒரு கஷ்டம்னா எங்கள் தாய் எவ்வளவு வருத்தப்படுவாளோ அதை விட ராமன் அதிகமா வருத்தப்படுவான். ஆனா எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் எங்கள் தந்தை எவ்வளவு மகிழ்வாரோ அதை விட ராமன் அதிகமாக மகிழ்வான். அப்ப நாமன்னா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா, அப்பா படட்டும்பா, ரொம்ப நாளா வாழ்ந்துட்டே இருந்தானேன்னு பார்த்தேன், இன்னைக்காவது படட்டோம்போம். ஆனா ராமன் அப்படி இல்லையா, ஐயோ உனக்கு கஷ்டமா என்று அவனுடைய தாய் எவ்வளவு வருந்துவாளோ அதை விட ராமன் வருந்துவான். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு நல்லதுக்கு நடந்ததுன்னா, ஐயோ அவனுக்கு நடந்துருத்தே நமக்கு நடக்கலையே, அப்படி இல்லை, ஆகா நல்லது நடந்ததா, அவனுடைய தந்தை எப்படி மகிழ்வாரோ அதை விட ராமன் அதிகமாக மகிழ்வான். அப்போ பிரஜைகளையெல்லாம் தன்னை போலவே ஒருவன் பாவிக்கிறான் என்றால் அவன்தானே மன்னனாக வர வேண்டும். அதனால் ராமனை சீக்கிரமாக இளவரசனாக பார்க்க விரும்புகிறோம் என்று மக்கள் எல்லோரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை எடுத்து சொன்னார்கள். இங்கே ஒரு கேள்வி வந்தது,
இந்த பெருமையெல்லாம் தசரதனுக்கு தெரியாதா? ராமனுக்கு இவ்வளவு பெருமை உண்டுன்னு தசரதனுக்கு தெரியாதா? எதுக்கு இத்தனை பேரை கூட்டி வச்சு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் அபிப்பிராயம் எல்லாம் சொல்லுங்கோ. ராமன் எப்படின்னு இவாளை சொல்ல சொல்லி தசரதன் கேட்கணுமா? கூட இருந்து பார்க்குற தசரதனுக்கு தெரியாது. ஏன் இவாளை சொல்ல சொன்னான்னா, என்னைக்குமே தந்தை தன் வாயால் தன் மகனை புகழவே கூடாது. மற்றவா புகழ்வதை கேட்டு தந்தை சந்தோஷப்படலாம். ஏன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்னு பிறர் இந்த தந்தை என்னோற்றான் கொல்னு சொல்லலாம். தந்தை தன் வாயால் மகனை புகழக்கூடாதான். ஆனால் இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான்னா இவன் இவ்வளவு பெருமை வாய்ந்தவன்கிறத அறிவித்து விட்டு தான் பண்ணணும். அதை தன் வாயால் அறிவிக்க முடியாது. அதனால் இத்தனை பேரையும் கூப்பிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்ல, அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் வாயால் ராமனுடைய புகழை சொல்ல அதை கேட்டு தசரதன் மகிழ்ந்தான். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது, பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகா பரோக்ஷே மித்ரபாந்தவாகா கர்மாந்தே தாசபிருத்யாஷ்ச புத்திராகா நைவச்ச நைவச்ச. நம்முடைய குருவை ஆச்சாரியனை புகழணும்னா நேர முகத்துக்கு நேரேயே புகழ்ந்து விட வேண்டும். ஆச்சாரியனுக்கு வந்து புகழலாமா புகழ்ச்சியா அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஆச்சாரியனை நேரிலேயே துதிக்கலாம், அவர் இல்லாத இடத்திலும் துதிக்கலாம். நண்பர் உறவினரெல்லாம் முகத்துக்கு நேர துதிக்க கூடாதான். அவ இல்லாத இடத்தில் தான் அவ பெருமையை சொல்லணும். அதுதான் உண்மையான நட்பு. ஏதோ முகத்துக்கு நேர முக நக நட்புதுன்னு பண்ணிட்டு அக நக வேற மாதிரி இருந்துட்டா அது நட்பு கிடையாது. அப்போ நண்பனை புகழறதுன்னா அவன் இல்லாத இடத்துல சொல்லணும். பணியாளர் வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவளெல்லாம் வேலை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் புகழணுமா? ஏன்னா வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே புகழ்ந்துட்டோம்னா அந்த புகழ்ச்சியிலேயே மயங்கி உட்காந்துருவான், வேலை செய்ய மாட்டான். வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் புகழ வேண்டும். ஆனால் ஒரு தந்தை எக்காரணம் கொண்டும் தன் வாயால் மகனை புகழவே கூடாது. ஏன்னா தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். அதனால் பெற்றோர் தங்கள் வாயால் என் பையன் அப்படி இப்படின்னு பேசிட்டா அது ஒரு போதையை போல மகனை அப்படியே மயக்கி அது வளர்ச்சியையே தடுத்து விடும். அதனால் மத்தவா வாயால் கேட்டு மகிழ்ந்தான் தசரதன். பட்டாபிஷேகம் எல்லாம் முடிவாயெடுத்து தசரதன் சொன்னானா, இது சைத்திர மாதம், இந்த மாதத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணிடுவோன்னா, அதாவது சாந்திரமான கணக்குப்படி, சந்திரன் கணக்குப்படி சைத்திர மாதம், சௌரமானம்னு சூரியன் அடிப்படையில் சித்திரை மாதம்னு சொல்லுவார். இப்போ நாம் இருப்பது சைத்திர மாதம், பங்குனி மாதம்னாலும் சைத்திர மாதம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சரித்திரமும் நமக்கு அப்படியே அனுகுணமாகவே வந்துட்டுருக்கு பாருங்க. ஸ்ரீராம ஜனனம் கரெக்டாக ஸ்ரீராம நவமி அன்னைக்கே பார்த்தோம். அடுத்து இது பங்குனி மாதம்தான், பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாணம், அதுலேயும் ஜனகன் கூட ஒரு மூணு நாளில் பங்குனி உத்தரம் வந்துடும் பண்ணணுவோம்னு சொன்னான். இப்போ இன்று பாருங்கள், இந்த சைத்திர மாசத்தை கொண்டாடி, சித்திரை மாசத்தை கொண்டாடி தசரதன் சொல்றான், சித்திர மாசத்துக்குள்ளேயே பட்டாபிஷேகம் பண்ணணும். வால்மீகி ஸ்லோகம், சைத்ர ஸ்ரீமான் அயம் மாச புண்ணிய புஷ்பித காணனஹா யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பியதாம். இந்த சித்திரை மாசம் இருக்கே, இது வசதியான மாசம், இந்த சித்திரை மாசத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா. ஏன்னு கேட்டால் தசரதன் சொன்னானா, ராமனும் சித்திரை மாதமும் ஒன்றுன்னானோ. என்ன சொல்கிற புரியலையே, ராமனும் சித்திரை மாதமும் ஒன்றா? ஆம், சைத்ரஹா யதா இதரேபிய பிரதான பூதோ ராமஹா ததா மாசாந்தரேபியோ எம் மாசஹா. இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்வன் தலைவன் யாரு? ராமன். மாதங்களுக்கெல்லாம் முதல் மாதம் தலைமையான மாதம் எது? சித்திரை. அப்போ உலகத்துக்கு தலைவன் ராமன், மாதங்களுக்கு தலைவன் சித்திரை. இது முதல் ஒற்றுமை. ரெண்டாவது, ஸ்ரீமான் யதா சர்வ சுகாவகத்வாத் ராமஹா சர்வேஷாம் ராஜா ததா சர்வ சுககரத்வாத் அசௌ சர்வ மாசானாம் ராஜா. ராமன் உலகத்துக்கெல்லாம் ராஜா, சித்திரை மாதங்களுக்கெல்லாம் ராஜா. மேலும் ராமன் அவதரித்த மாதம் எது? அதுவும் அதே சைத்திர சித்திரை மாதம்தான். அடுத்து புண்ணியகா, ராமன் எப்படிப்பட்டவன்னா கண்ணுக்கும் இனியவனாக இருப்பான், அதுபோல் நமது பாபங்களை போக்கி புண்ணியத்தையும் கொடுப்பான். அதுபோலத்தான் சித்திர மாதம் எப்படின்னா ரமணீயகா புண்ணியவர்தனகா. சித்திரை மாதம் வசந்த காலம்னு சொல்லுவா,
பார்க்கறதுக்கும் இனிமையா இருக்கும் சித்திர மாசம். அதே சமயம் அதிலே ஒரு வைதிக கர்மாக்கள்லாம் நாம பண்ணினோம்னா பாபங்களை போக்கி புண்ணியத்தை வளர்த்து கொடுக்கும். அப்ப இதுலயும் ராமனை போன்றது சித்திரை மாதம். அடுத்து ஒரு ஒற்றுமை சொன்னான் தசரதன், புஷ்பித காணனகா. ராமன் தலையில கிரீடம் வச்சிருப்பான், ஏன்னா ராஜா ராமன். அதுபோல சித்திரை மாதத்தில் செடிகள் எல்லாம் கிரீடம் வச்சிருக்குமா, ஏன்னா செடிகள் எல்லாம் பூ பூத்திருக்கும். அந்த பூவெல்லாம் பார்த்தா செடியின் தலையில் கிரீடம் வைத்தது போல் இருக்கும். அப்போ உலகத்துக்கு ஆதி ராமன், ஆதி பகவன். மாதங்களுக்கு ஆதி சித்திரை, உலகத்துக்கு ராஜா ராமன், மாதங்களுக்கு ராஜா சித்திரை. ராமனும் இனியவன், சித்திரையும் இனிய மாதம், வசந்த காலம். ராமனும் பாபங்களை போக்கி புண்ணியத்தை கொடுப்பான், சித்திரை மாதமும் பாபங்களை போக்கி புண்ணியத்தை கொடுக்கும். ராமனும் கிரீடம் வச்சுக்க போறான் யுவராஜன்னு. அட்வான்ஸா சித்திரை மாதம், இப்போதே செடிகள்லாம் தலையில பூக்களை கிரீடமாக அணிந்திருக்கிறது. அப்போ இந்த சித்திரை மாதமும் ராமபிரானும் ஒன்று. ஆகையினால சித்திரை மாதத்தில் ராமனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் தீர்மானித்து விட்டான் தசரதன். சுமந்திரன் மந்திரியை அனுப்பினான், ராமனை அழைத்து வா என்றான். சுமந்திரன் போய் ராமனை அழைத்து வருகிறான். தசரதன் பார்த்தவாறே தந்தையை ராமன் விழுந்து நமஸ்கரித்தான். தசரதன் ராமனை அள்ளி அணைத்தான், ஆற தழுவிக்கொண்டான். ராமன்ட விஷயத்தை எல்லாம் சொல்லி நீதி போதனைகள் சொல்கிறான் தசரதன். ராமா, அடுத்து நீ ஆட்சி பண்ண போற, ஆட்சி என்பது பெரிய பொறுப்பு, அதை நீ நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுல ஒரு அற்புதமான ஸ்லோகம், பூயோ வினயமாஸ்தாய பவநித்யம் ஜிதேந்திரியா காமக்ரோத சமுத்தானி தியஜேதா வியசனானிச்ச. ராமா, பொதுவாக மன்னர்களுக்கு ஏழு வியசனங்கள், ஏழு தோஷங்கள் ராஜாவுக்கு இருக்கும்பா. அந்த ஏழுல ஒரு தோஷம் ராஜாவுக்கு இருந்தாலும் அந்த ராஜா அவ்வளவுதான். ஆனா ராமா, உனக்கு அந்த ஏழுல ஒரு தோஷம் கூட கிடையாதுன்னு தசரதன் கொண்டாடினானான். அது என்ன ராஜாவுக்கு ஏற்படும் ஏழு தோஷங்கள் என்ன? ஏதோ ஏதோ ஆறு வித்தியாசங்கிற மாதிரி ஏழு தோஷங்களா? ஆமா, மன்னர்களுக்கு ஏற்படும் ஏழு தோஷங்களாக தான் வியசனானிங்கிறான். ஸ்திரீ, தியூத, மிருகயா, மத்திய, வாக்பாருஷ்ய, உக்ரதண்டதாக, அர்த்த சந்தூஷணம் சேத்தி, ராஜ்யாம் வியசன சப்தகம். முதல் தோஷம் ஸ்திரீ, பிறர் மனைவிக்கு ஆசைப்படுதல்ங்கிறது முதல் பெரிய தோஷம். ராஜாவுக்கு மட்டும் அது இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு செல்வம் வைத்து கொண்டிருந்த ராவணன் எதனால் அழிந்தான்? அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டது. ஆனா ராமன்ட்ட அந்த தோஷம் உண்டா, சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஏக பத்னி விரதனாக இருக்கிறாய், அப்போ ஸ்திரீ மீது ஆசைப்படுதல், பெண்ணாசை என்ற தோஷம் ராமனிடத்திலே கிடையாது. அப்போ முதல் தோஷம் இல்லை. ரெண்டு, தியூத, சூதாடுதல். பாண்டவர்கள் எதனால் இழந்தார்கள்? சூதாட்டம். அப்ப அந்த சூதாடுதல்ங்கிற கெட்ட பழக்கமும் உனக்கு கிடையாது. பாருங்கள் ராமபிரானுடைய ஒவ்வொரு குணமா. அப்போ ஒருத்தன் ஆட்சி பண்ணுகிறான், ராமனுக்கு தசரதன் கொடுக்கிறான் என்றால் ஏதோ தன் மகன் என்பதால் கொடுக்கல, அத்தனை கல்யாண குணங்கள் ராமன்ட்ட இருக்கு. அப்போ தோஷங்களும் இல்லை, உனக்கு பெண்ணாசை இல்லை, சூதாடும் பழக்கம் இல்லை. அடுத்து மிருகயா, விதிமீறி வேட்டையாடுறது. ராஜா சும்மா வேட்டையாட போறேன் வேட்டையாட போறேன்னு காட்டுக்கே போயிட்டு இருந்தான்னா அவ்வளவுதான் அப்புறம் நாடு. அந்த மாதிரி விதிமீறி தேவையில்லாமல் வேட்டையாடுதல்னு கிடையாது. ஏதாவது துஷ்ட மிருகங்கள், அந்த துஷ்ட மிருகத்தால் மக்களுக்கு ஆபத்துன்னா அப்போ போய் வேட்டையாடுவானே ஒழிய அளவுக்கு அதிகமாக வேட்டையாட மாட்டான். அடுத்து நான்கு சொல்றான், மத்திய, மதுபானம் பண்ணக்கூடிய வழக்கமும் ராமனுக்கு கிடையாது. அப்போ அது ராஜாவுக்கு பெரிய தோஷம். ஏன்னா ராஜா இப்படியே மதுன்னு அவரே மயக்கத்தில் இருந்தார்னா அவர் எப்படி ஆட்சி பண்ண முடியும்? அப்போ அந்த தோஷமும் உனக்கு கிடையாது. வாக்பாருஷ்ய, தீய வார்த்தைகள், கடுஞ்சொற்கள் பேசக்கூடிய வழக்கம் கிடையாது. ஏன்னா ராஜா இனிமையாக பேச வேண்டும். ஏன்னா இன்னி தேதியில் ஆட்சியில் இருப்பவர் ஏதாவது கோபமாக பேசிட்டா அதை அவ வீடியோ எடுத்து அங்கே இங்கேன்னு ஃபார்வர்ட் பண்ணி தோ பார், பொறுப்பில் இருப்பவர் பொறுப்பில்லாமல் பேசிட்டார் பார், எவ்வளவு தூரம் அதெல்லாம் போறது. அப்போ மன்னராக இருப்பவர் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசணும், அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கு. அடுத்து ஆறாவது என்னன்னா, உக்ர தண்டதாக, இந்த தண்டனை கொடுக்கும்போது என்ன தப்பு பண்ணாரோ தப்புக்கான தண்டனை தான் கொடுக்கணும். குற்றத்தை விட அதிகமாக தண்டனை கொடுத்தால் அது ஒரு தோஷம், அந்த மாதிரி தோஷமும் உங்ககிட்ட கிடையாது. ஏழாவதாக அர்த்த சந்தூஷணம், இது ரொம்ப முக்கியம். இது எந்த தோஷமும் இல்லை,
ஆனா பணத்தெல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவார்னா அப்பா கஜானால எல்லாம் சேர்த்து வச்சிருப்பார் பையன் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான்னா அப்புறம் அந்த ராஜா ஆட்சி பண்ணி என்ன பண்றது அப்ப நீ பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்கவும் மாட்டாய் அப்போ பிறர் மனைவி நோக்குதல் சூதாடுதல் தேவையில்லாமல் வேட்டையாடுதல் மதுபானம் செய்தல் குற்றத்தை விட அதிகமாக தண்டனை தருதல் தவறான வார்த்தைகளை பேசுதல் செல்வத்தை கண்டபடி செலவு செய்தல் இந்த ஏழு தோஷங்களும் உங்ககிட்ட இல்லடா ராமா அதனால நிச்சயமாக நீ நல்லாட்சி தரப்போகிறாய் என்று ராமனை தசரதன் வாழ்த்தி அனுப்பி வச்சார் ராமன் திரும்ப வந்துட்டான் திடீர்னு தசரதன் மறுபடியும் கூப்பிடுறார் என்று சுமந்திரன் ஓடி வந்தார் இப்போதானே அப்பா அழைத்தார் மறுபடியும் கூப்பிடுறாரா ராமன் திரும்ப வந்தான் தந்தையே அழைத்தீர்களான்னா அப்போ தசரதன் சொன்னார் ஆமா ராமா நான் சில கெட்ட சகுனங்கள் கெட்ட கனவுகள் எல்லாம் கண்டேன் ஜோதிடர்கள்ட்ட கேட்டா என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சூரியன் ராகு செவ்வாய் மூணும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா அதனால என் மனசு மாறுறதுக்குள்ள உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு நானா தசரதன் வால்மீகி ஸ்லோகம் தத்யாவதேவ மே சேதா ந விமுஹ்யதி ராகவ தாவதேவ அபிஷிஞ்சஸ்வ சலாஹி பிராணினாம் மதிஹி இந்த மனுஷ புத்தி இருக்கே மாறிண்டே இருக்கும்டா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் என் மனசு எப்போ மாறும்னு எனக்கே தெரியாது நான் இப்போவே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நானா தசரதன் அதாவது இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுறார் கைகேயி ஏதாவது பேசலாம் அதனால் தன் மனம் மாறலாம் என்று தசரதனுக்கு இப்போதே சந்தேகம் வந்தது அதனால் ராமனை கூப்பிட்டு இதை காலம் தாழ்த்த வேண்டாம் என் மனசு மாறுறதுக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணணும் அதனால் நாளையே பட்டாபிஷேகம் தானோம் இப்போ இதுவரை என்ன சொன்னா சித்திர மாதம் இந்த மாசத்துக்குள் நான் இப்போ என்ன சொல்கிறான் அடுத்த ஸ்லோகம் பாருங்கள் அத்ர சந்தோ சந்திரோபியுபகதா புஷ்யாத் பூர்வம் புனர்வசு ஸ்வ புஷ்ய யோகம் நியதம் வக்ஷியந்தே தெய்வ சிந்தகாக ராமா இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் நாளை பூச நட்சத்திரம் நாளையே உனக்கு பட்டாபிஷேகம் அதனால நீ இப்போதே தீட்சை எடுத்துக்கொள் வசிஷ்டர் வருவார் எப்படி தீட்சை எடுக்கணும் எல்லாம் சொல்லுவார் அதனால தத்ர புஷ்யேபிஷிஞ்சஸ்வ மனஸ்வரகி தீவமாம் ஸ்வஸ்துவாகம் அபிவேக்ஷியாமி யௌவராஜ்யே பரந்தபா நாளை சித்திரை பூசத்தன்று ராமா உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப் போகிறேன் என்று சொன்னான் தசரதன் ராமன் சர்வஜ்ஞன் நாராயணன் எல்லாம் அறிந்தவன்தான் இருந்தாலும் மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து கொஞ்சம் வியந்து பார்த்தானாம் தந்தைய ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு இந்த மாசத்துக்குள்ள பட்டாபிஷேகம்னார் அப்புறம் நாளைக்கே பூச நட்சத்திரம் இந்த ஒன்று சொல்றோமே விடிஞ்சா கல்யாணம் பிடிடா பாக்கு வைத்தலைங்கிற மாதிரி கடகடன்னு போ நீ தீட்சை எடுத்துக்கோ பட்டாபிஷேகம்னா யாருக்கா இருந்தாலும் மென்டலா ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா கொஞ்சம் அப்படி பார்த்தான் ராமன் ராமன் மறுக்க மாட்டான் செய்யத்தான் போறான் ஆனா ஏன் இப்படி தந்தை சொல்கிறார் தசரதனே காரணம் சொன்னானா விப்ரோஷிதஷ்ச பரதஹ யாவதேவ புராதிதஹ தாவதேவ அபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மமா இது முக்கியமான ஸ்லோகம் தசரதன் என்ன சொல்றான் கேகய தேசத்துக்கு பரதன் போயிருக்கிறான் பரதன் வருவதற்குள் உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க விரும்புகிறேன் நான் பரதன் வரத்துக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் கேகய ராஜாய ராஜ்ய சுல்கம் தத்வா கைகேயி விவாகம் கிருத்தவான் கைகேயிய தசரதன் கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா நேற்றே சொன்னோம் முந்த நாளே முதல் மனைவி கௌசல்யா ரெண்டாவது யாரு சுமித்ரை மூணாவது தான் கைகேயி என்று முதல் நாள் உபன்யாசத்திலேயே பார்த்தோம் இந்த கைகேயிய கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கைகேயியின் தந்தை அஸ்வபதி அவன் தசரதன்ட்ட கேட்டானா என் பொண்ணை மூணாந்தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேள் அப்போ இவளுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு எப்படி ராஜாவாக முடியும் முன்னாடி ரெண்டு மனைவி இருக்கேன்னு கேட்டபோது தசரதனுக்கு கைகேயி மீது காதல் அதிகம் அதனால் அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டானா அதுதான் எமோஷனில் முடிவெடுக்கக்கூடாதும்பா அதிகமான சந்தோஷம் அதிகமான கோபம் அதிகமான அன்பு அதிகமான கவலை இதில் எங்கே முடிவெடுத்தாலும் அவசரப்பட்டுடுவோம் அப்போ தசரதன் என்ன சொன்னானா எனக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன உங்கள் பேரன் ராஜாவாகணும் அவ்வளவுதானே
கைகேயிக்கு எந்த மகன் பிறக்கிறானோ அவனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்து வைப்பேன்னு கைகேயியின் தந்தையான அஸ்வபதிக்கு தசரதன் வாக்களித்தான். கைகேய ராஜாய ராஜ்ய சுல்கம் தத்வா, அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது மாப்பிள்ளை கன்யா சுல்கம்னு கொடுக்கணும். சனாதன தர்மத்தில் வரதட்சணைங்கிறதே கிடையாது. பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறா பாருங்க, அது கிடையாது. அந்த காலத்தில் கன்யா சுல்கம்னு மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு ஏதாவது கொடுத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாளோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், இதுதான் வம்ப விலை கொடுத்து வாங்குறதான்னு. ஏன்னா அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தார், இது கன்யா சுல்கம்னு கொடுத்து வேற வாங்கணுமா அப்படின்னு. அந்த மாதிரி கன்யா சுல்கமாக தசரதன் என்ன பண்ணான்னா ராஜ்ய சுல்கமே கொடுத்துட்டானோம். ராஜ்யத்தையே உங்கள் பேரனுக்கு தருகிறேன்னு சொல்லித்தான் தசரதன் கைகேயியை மணந்திருக்கிறான். ஆனால் இப்போ ராமன் மீது தான் அவனுக்கு அன்பு அதிகம். அது ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான்கு பிள்ளைகள் பிறந்தவாறே தசரதனுக்கு ராமனிடத்தில் அன்பு அதிகம். மக்களும் ராமனை தான் விரும்புறா. ஆனால் இப்போ பரதன் வந்துட்டான்னா இது தர்ம சங்கடமாக போயிடும். அவன் அங்கே இருக்கும் போதே உனக்கு இங்கே பட்டாபிஷேகம் செய்கிறேன். அதான் விப்ரோஷிதஷ்ச பரதஹ யாவதேவ புராதிதஹ தாவதேவ அபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமமா. சரி, அப்போ பரதன் வந்தால் சண்டை போட மாட்டானா? பரதன் சண்டை போட மாட்டான்னு தான் நமக்கு தெரியுமே. நமக்கு தெரியும், ஆனால் தசரதனுடைய ஆங்கிளில் நாம் யோசிக்கணும். அதுக்கு தசரதன் ஒரு காரணம் சொல்கிறான், பட்டாபிஷேகம் முடிஞ்சுடுத்துனா அதுக்கப்புறம் பரதன் பிரச்சனை பண்ண மாட்டான். ஏன்னா சதாம்ச தர்ம நித்யானாம் கிருதசோபீன ராகவா. பெரியோர்கள் சான்றோர்கள் என்ன செய்வாளாம், ஒரு செயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யாத அதை செய்யாதேன்னு சொல்லுவா. ஆனால் ஒரு நல்ல செயல் பூர்த்தி ஆயிடுத்துனா அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டாளாம். சரி, நல்ல காரியம் நடந்து கொடுத்தா நடந்த வரைக்கும் சந்தோஷம்னு இருந்துருவா. பரதன் பெரிய சான்றோண்டா, பெரிய மனசு படைச்சவன் பரதன். அப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னு கேள்விப்பட்டான்னா ஆஹா, ராமனுக்கு ஆயிடுத்தா சந்தோஷம்னு விட்டுடுவான். ஆனால் ஒருவேளை அப்படி பண்ணாமல் அவனையும் வச்சுண்டு உனக்கா அவனுக்கானா, பரதன் எப்படினாலுமே விரும்ப மாட்டான். அதை நாளை நாம் பார்க்க போகிறோம். தசரதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனை வச்சுண்டு உனக்கு பண்ணுறதுன்னா அப்போது அங்கே கேகய தேசத்துலேருந்து அவரும் கேள்வி கேட்பார், நிறையா பிரச்சனை. உனக்கு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராது, நல்லது நடந்துடுத்துன்னு பெரியோர்கள் அதுக்கப்புறம் வாழ்த்திட்டு போயிடுவார். அதுதான் பெரியோர்களின் இயல்பு. பாருங்கள், ராமாயணம் சொல்லக்கூடிய அடுத்த வாழ்க்கை பாடம், ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லலாம். ஒன்று நடந்தாச்சுன்னா நடந்ததை பற்றி, இது ஏன் இப்படி பண்ணின, இது ஏன் நீ பண்ணின, நான் சண்டை போடுறேன்னு சொல்லி அது வந்து வேண்டாம். நல்லது நடந்ததா, சரி நடந்தது நடந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இதுதான் பெரியோர்களுடைய இயல்பு என்று சொல்கிறான் தசரதன். அதனால் உனக்கு பண்ண போகிறேன், ராமா நீ போ, வசிஷ்டர் உனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லுவார், நீ தீட்சை எடுத்துக்கோ, விரதம் இரு, எல்லாம் சொல்லிட்டான் தசரதன். வசிஷ்டரும் வந்து ராமனுக்கு அறிவுரைகள்லாம் சொன்னார். ராமன் நீராடி தன் குலதெய்வத்தை வணங்கி விரதம் இருந்தானாம். யார் அந்த குலதெய்வம்னா, அயோத்தியா காண்டம் ஆறாவது சர்க்கம் முதல் ஸ்லோகம், கதே புரோஹிதே ராமஹா ஸ்நாதோ நியதமானசஹா சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. நீராடினான், மனத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டான், சீதையை உடன் அழைத்து கொண்டான். ராமன் அழைத்து கொண்டு நாராயணன் கோவிலில் போய் வணங்கினான். யார் அந்த நாராயணன்? கோவிந்தராஜர் வியாக்கியானம், அத்த நாராயணஹா இதி ஸ்ரீ ரங்கநாயகஹா உச்சியதே. நம்ம ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதன் தான் அந்த நாராயணன். ஏன்னா இக்ஷ்வாகு குலதனமாக இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்களாலே ஆராதிக்கப்பட்டவர் ரங்கநாதன். பின்னாடி ராமபிரான் பட்டாபிஷேகத்தின் போது விபீஷணனுக்கு பரிசாக அந்த ரங்கநாதனை வழங்க விபீஷணன் இலங்கை நோக்கி எழுந்தருளப் பண்ணி கொண்டு போக வழியில் ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணினான்னு வரலாறு. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பின் ரங்கநாதன்னு பெயர் பெற்றார். அதற்கு முன்னாடி அந்த பெருமாளுக்கு நாராயணன் என்றும் ஜெகந்நாதன் என்றும் திருநாமமா.
அப்போ நாராயணம் உபாகமத்துனா இப்போ ஸ்ரீரங்கத்தில் எந்த பெருமாள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்று அந்த ரங்கநாதன் பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாளைத்தான் ராமனும் சீதையும் போய் வணங்கினார்கள். அதனால தான் அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஏன்னா ராமனைத்தான் பெருமாள் என்று சொல்வார்கள். பொதுவாக நாம் எல்லா நாராயணனுடைய வடிவத்தையும் பெருமாள்ங்கிறோம். ஆனால் பெருமாள்ங்கிறது யாருடைய பேர்னா ராமனுடைய பேர். ஏன்னா பெரும் என்றால் உத்தமமான உயர்ந்தன்னு அர்த்தம். ஆள் என்றால் புருஷன். பெரும் ஆள் என்றால் உத்தம புருஷன் அர்த்தம். ஒரு புருஷனுக்குரிய எல்லா உத்தம குணங்களும் உடைய உத்தம புருஷன். உத்தமன்னா பெரும், புருஷன்னா ஆள். உத்தம புருஷன் அதுதான் பெரும் ஆள். உத்தம புருஷன்னா ராமன் தானே, அது ராமனுக்கு தான் பெருமாள்னு பேரு. அந்த பெருமாளாலேயே பூஜிக்கப்பட்ட பெருமாள்ங்கிறதுனால ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று பெயர் பெற்றார். அந்த பெரிய பெருமாளை சீதாராமர்கள் போய் வழிபட்டார்கள். இங்கே எல்லாம் அயோத்தி பார்த்தா விழா கோலம் பூண்டிருக்கிறது. சாதாரண விளையாட்டு குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் ஆகா விடிந்தால் ராமனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம்னு கொண்டாடின் இருக்கா. அப்போதுதான் ஒருத்தி அங்கே வந்தாள். இந்த கொண்டாட்டத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்தாள். யார் அது? மந்தரை என்ற கூனி. ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேய்யாஸ்து சகோஷிதா. மந்தரை என்று அவளுக்கு பெயர். கூன் முதுகோடு இருந்ததாலே கூனி என்று தமிழிலும் குப்ஜா என்று சம்ஸ்கிருதத்திலும் அழைப்பார்கள். அந்த குப்ஜா கூனி மந்தரை. அவ இந்த விழா கோலத்தை எல்லாம் பார்த்தாளாம். என்னடா இது, ஊரெல்லாம் அலங்கரித்து வச்சிருக்காளே, ஏதாவது உபன்யாசம் நடக்க போகிறதா, அல்லது வேறு ஏதாவது கல்யாணமா, திருவிழாவா, விசேஷமா, பண்டிகையா, என்னன்னு தெரியலையே, ஒரே அலங்காரமாக இருக்கே என்று பார்த்தாளாம். இவள் யார் என்றால் வால்மீகி குறிப்பிடுகிறார், ஞாதி தாசி யதோ ஜாதான்னர். கைகேயிக்கும் கூனிக்கும் என்ன உறவுனா ஞாதி தாசி, அதாவது தூரத்து சொந்தக்காரி. பணிப்பெண் வேலைக்கார பெண்ணாக கைகேயியின் தந்தை இவளோடு அனுப்பி வச்சிருக்காராம். இதுக்கு கோவிந்தராஜர் நீண்ட வியாக்கியானம் ஒன்று பண்ணியிருக்கார். ஞாதி தாசித்வம் அப்பி உதர பிரபூர்ணார்த்தம் கிருதம். இவோ கைகேயிக்கு எந்த உறவுங்கிறதெல்லாம் அவ்வளோ தூரம் ஸ்பஷ்டமாக தெரியாது. ஏதோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், தூரத்து உறவுங்கிறா பாருங்க, அது 100 கிலோமீட்டரோ 200 கிலோமீட்டரோ ஏதோ ஒரு தூரத்து உறவு. அவள் ஏன் பணிப்பெண்ணாக வந்தானா, உதர பிரபூரணார்த்தம், வயத்து பொழப்புக்காக வந்திருக்காளே ஒழிய உறவுக்காரி உதவணும்லாம் எண்ணம் இல்லையா. அதுலேயும் முக்கிய நோக்கம் ஹாஸ்ய ஹேத்து பூத்த குப்ஜாத்வ நிபந்தனம். கூன முதுகோடு இருந்ததுனால எல்லாரும் இவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாளாம். இவ கிண்டல் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன வழினா, மகாராணி கூட போய் இருக்கணும். மகாராணி கூட இருந்தால் கிண்டல் பண்ணுவாளா? அதான் சொல்கிறா இல்லையா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கருடன் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. பரமசிவன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் பாம்புக்கு ப்ராப்ளம் இல்லை. கைகேயோட இருக்கிற வரைக்கும் கூன முதுக யாரும் கிண்டல் பண்ண மாட்டா. அதனால வந்து ஒட்டி கொண்டவளாம் இந்த கூனி. அதான் ஞாதி தாசி, தூரத்து உறவுன்னு சொல்லி கேகய தேசத்து ராஜா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அனுப்பி வச்சுட்டான். சரி, இவளுடைய பெற்றோர் யாரு, என்ன ஊரு தெரியுமான்னா, வால்மீகி ஸ்லோகம், ஞாதி தாசி யதோ ஜாதா. எதோ ஜாத்தானா, எங்க பிறந்தா, எங்க வளர்ந்தா, யார் தாய் யார் தந்தை ஒண்ணுமே தெரியாதுன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுறார். ரெண்டு காரணம். ஒன்று, எங்கே பிறந்தவன் தெரியாததை சொன்னதற்கு காரணம், தாத்ரிஷீனாம் அயோத்தியாயாம் ஜனனா சம்பவாத்து. இப்படி வக்ர புத்தி உடையவா அயோத்தியாவில் நிச்சயமாக பிறந்திருக்க முடியாது, அதை சரியாக மார்க் பண்ணி சொல்லிடணுங்கிறதுனால தான் எங்கோ பிறந்தவள்னாராம்.
அவ ஊரை சொல்றது நோக்கம் இல்ல. ஏன்னா அயோத்தியின் பெருமையை முதல் நாளே பார்த்தோம் அல்லவா. அந்த நாட்டுல இந்த மாதிரி வக்ர புத்தி படைத்தவா பிறக்கவே மாட்டார்கள். எங்கேயோ பிறந்திருக்கா, இங்க வந்து சேர்ந்துட்டா, அதனாலதான் இப்படிப்பட்ட புத்தி வந்தது. ஏன்னா அயோத்தியால நான் வித்வான், நச்சநாஸ்திகா, எல்லோரும் தார்மிகர்கள் எல்லாம் பார்த்தோமே, அப்ப இங்க இல்ல. இன்னொரு காரணம் சொன்னார் கோவிந்தராஜர், எதோ ஜாத்தா, எங்கேந்தோ வந்தவள்னா இது ஒரு தேவ ரகசியம், இவளை தேவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள், அதை நேரடியாக சொல்ல வேண்டாம், தேவ ரகசியத்தை மறைப்போம்னு வால்மீகி எங்கிருந்தோ வந்தாள்னு சொல்லிட்டார். எங்கிருந்தோ வந்தாள்னா தேவர்கள் அனுப்பியிருக்கான்னு அர்த்தமா. என்னது இந்த கூனி கலகம் பண்ணுறவளை தேவர்களை அனுப்பினா? கோவிந்தராஜர் வியாக்கியானம், ஆம் தேவைகி ஏவம் ஸ்வகாரியார்த்தம் கைகேயிம் பேதயித்தும் பிரேஷிதா இதி தேவ ரகசிய கோப்பியதையா ததா நிர்தேசகா இதி ஆச்சாரியாக ஆகுகு. இது ஆச்சாரியர்கள் சொல்லும் விளக்கம் என்னவென்றால், தேவர்கள் என்ன பிளான் பண்ணாலாம், நாம் பகவான்கிட்ட ராமனாக அவதரிக்கணும்னு பிரார்த்தித்தோம், எதற்கு, ராவணனை வதம் பண்ணணும்னு. ஆனால் ராவண வதம் நடக்கிற மாதிரியே தெரியல, இவர் அயோத்தியில் ஜம்முன்னு இருக்கார், இவர் கொஞ்சம் வனவாசம் புறப்பட்டு போனாதானே அடுத்து ராவண வதம் ஆகும், இப்போ இவருக்கு பட்டாபிஷேகம் நடந்துருத்துனா என்ன பண்ணுறதுன்னு தேவர்கள் தான் இந்த கூனி மீது இப்படி ஆவேசித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இவ போய் கைகேயி மனத்தை மாற்றினால்தான் மேற்கொண்டு பட்டாபிஷேகம் தடைபடும், ராமன் காட்டுக்கு போவான், அப்போது சீதையை ராவணன் அபகரிப்பான், ராவண வதம் நடக்கும், தேவர்கள் என்ன பிரார்த்தித்தாலோ அது நடக்கும். அதனால தேவர்களுடைய ஏவலாலே வந்தவள். அந்த கூனி பார்த்தா ஊரே விழாக்கோலம் பூண்டது, என்ன ஏதுன்னு ஒரு செவிலித்தாயிடம் விசாரித்தாள். அவ சொன்னாளாம், என்னமா இது அயோத்தியா விழாக்கோலம் பூண்டு இருக்கு, என்ன காரணம் தெரியாத மாதிரி கேட்கிற. சின்ன குழந்தையும் சொல்லும், நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு செய்தி தெரியாதான்னா. கிடுகிடு கிடு கிடுவென இந்த கூனி ஒரு பெரிய மாளிகை உச்சியில மாடத்துல நின்றுதவோ கிடுகிடு கிடுகிடுன்னு இறங்கினாளாம், கைகேயினுடைய மாளிகை நோக்கி ஓடினாளாம். ஓடினா கைகேயி ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவளை பிடிச்சி எழுப்பினாளாம், ஏ மதிக்கட்டவளே, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியே, உன் தலையில் இடி விழுந்தது. பாருங்க, சில பேருக்கெல்லாம் ஆரம்பமே நல்ல வார்த்தையே வராது, ஆரம்பிக்கிறதே தூங்கிட்டு இருக்கவளை பார்த்து, மதிக்கட்டவளே எல்லாம் போச்சு, தூங்குகிறாயே, உன் தலையில் இடி விழுந்தது, அப்படி இப்படின்னா கைகேயே திடுக்கிட்டு எழுந்தாளாம். என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா கூனிட்ட, கூனி சொல்கிறாள் வால்மீகி ஸ்லோகம், தர்மவாதி ஷடோபர்த்தா ஸ்லக்ஷ்ணவாதி ச தாருணஹா சுத்த பாவேன ஜானீஷே தேனைவ அபிசந்திதா, மன்னன் உன்னை ஏமாற்றி விட்டான்னா. என்னடி சொல்றேன்னா, சொன்னா கூனி, ஆமா உன் கணவன் தசரதன் இருக்காரே, வெளியில பேசும்போது தர்மத்தை பேசுகிறார், உள்ளுக்குள்ள வஞ்சகம் வைத்து கொண்டிருக்கிறார், உங்ககிட்ட இனிய வார்த்தைகள் பேசுகிறார், மனதுக்குள் உன்னை வெறுக்கிறார், அதனாலதான் உபஸ்திதம் பிரயுஞ்சானஹா த்வயி சாந்த்வமனர்த்தகம் அர்த்தேனைவாத்திய தே பர்த்தா கௌசல்யாம் யோஜயிஷ்யதி. உன் கணவன் தசரதன் இருக்காரே, வாய் வார்த்தையில கைகேயி உன்னை போல உண்டா, உன் மீதுதான் எனக்கு பாசம், காதல் மனைவியே எல்லாம் சொல்லி வாயால கொஞ்சறார், செயல்ல உனக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா கௌசல்யாவ வாயால கொஞ்சல, செயல்ல பார்த்தா கௌசல்யா மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம், இது காரியம் பெருசா வீரியம் பெருசாம்பா, உங்ககிட்ட நல்ல இனிய வார்த்தை வாயால பேசி லிப் சர்வீஸ் உனக்கு பண்றார், உண்மையா பண்ண வேண்டிய நல்லதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு பண்றாருடி. ராமம் ஸ்தாபயிதா ராஜ்யே சானுபந்தா ஹதாஹ்யசி, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் கைகேயி நீ மொத்தமாக உன் குடியோடு குடும்பத்தோடு அழிந்து போனாய் என்று அர்த்தம் நாளாம் கூனி. கைகேயி பார்த்தா, இதையா இப்படி சொன்ன, என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நல்ல செய்தி, இதையா இப்படி ஏதோ அதிர்ச்சி செய்தி போல் சொன்னாய். உடனே கைகேயி என்ன பண்ணாளாம், ஏகமாபரணம் தஸ்யை மந்தராயை ததௌ சுபம், கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கழற்றினாளாம் கைகேயி, கூனி கையில கொடுத்தாளாம், எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லி இருக்கிறாய், இந்தா வச்சுக்கோடி, ஏ தன்மே பிரியமாக்கியாத்ரியாக கிம்வா பூய கரோம்யகம்,
எவ்வளவு பிரியமான செய்தி, தேன் வந்து பாயுது காதினிலே என்னும்படி என் ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் என்ற ஒரு செய்தியை உன் வாயால கேட்டிருக்கேனே. உன் வாயில சக்கரை போட்டா போதுமா? உன் கழுத்துக்கு தங்க நகை போட்டால் போதுமா? இன்னும் உனக்கு நிறைய தரணும், நிறைய தரணும், எவ்வளவு பிரியமான செய்தி சொல்லி இருக்கிறாய் அப்படின்னு சந்தோஷப்பட்டாள் கைகேயி. என்ன உண்மையில் கௌசல்யா ராமன் மீது எவ்வளவு அன்பு காட்டினாளோ அதை விட கைகேயி தான் ராமனிடம் அதிகமாக அன்பு காட்டினாள். கைகேயிக்கு பரதனை விட ராமனை தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் முதலில் மகிழ்பவள் கைகேயி. அதனால அவ சொன்னாளா, கூனி எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல செய்தி சொன்னாய், இந்தா வச்சுக்கோ, இதுக்கு மேல உனக்கு கொடுத்தாலும் தகும்னா. கூனி சொன்னா, காது கேட்கலையான்னா, நான் என்ன பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா சொன்னேன், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னேன்னா. கைகேயி பதில் சொன்னாளா, ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷியே, எனக்கு ராமனும் ஒன்று தான், பரதனும் ஒன்று தான், ராமனும் என்னுடைய மகன்தான், பரதனும் என்னுடைய மகன்தான், யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா என்ன, எனக்கு இருவரும் ஒருவரே, எனக்கு பரிபூர்ண சந்தோஷம்னா. கூனி சொன்னாளா, ஏ கைகேயி, உன் சக்களத்தி மகன் உனக்கு யமன். அவோ மாற்று மனைவி, மாற்றாட்டி, சக்களத்தின் பொதுவாக சொல்லுவோம் நல்ல தமிழ் வார்த்தை மாற்றாட்டி, சான்ஸ்கிரிட்டில் சபத்னிம்பா, இங்கிலீஷில் கோவைஃப்னு சொல்லுவா. அந்த சபத்னியோட மகள்னா மகன்னா அவன் உனக்கு பகைவன் யமன், அவனுக்கு பட்டாபிஷேகம்னா உனக்கு அது மிருத்யுவுக்கு சமம், உனக்கு மரண தண்டனை கொடுத்ததற்கு சமம். உனக்கு புரியலையா? இனி உன்னுடைய மகன் பரதன் ராமனுக்கு அடிமை, நீ ராமனுடைய தாயான கௌசல்யாவுக்கு அடிமை. இது உனக்கு புரியலையான்னு, ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா கௌசல்யா நான் ராஜ மாதான்னு சொல்லுவா, நீ யாருக்கு மாதா? பரதன் பணிவிடை செய்யறான், அவன் வேலைக்காரன், நீ வேலைக்காரனுக்கு அம்மா, அவ்வளவுதாண்டி உன் கதின்னா. கைகேயி சொன்னாளாம், மற்றவர்கள் வேணா அந்த மாதிரி ஏவலாளா அடிமையா நடத்தலாம், ராமன் நற்குணங்கள் வாய்ந்தவன், ராமன் என்னைக்குமே என்னை வெறுக்க மாட்டான், பரதனை வெறும் பணியாள் போல் நடத்த மாட்டான், அப்படி ராமன் இன்னொருத்தரை அவமானப்படுத்தவே மாட்டான், என்ன நற்குணங்கள் நிறைந்தவன், மேலும் ராமன் தானே மூத்தவன், இதுவரை இக்ஷ்வாக்கு குலத்துல மூத்தவன் முடிசூடுவது தானே முறை. இதை யார் சொல்றா? கைகேயி சொல்றா. அவள் தந்தையிடம் தசரதன் கைகேயி மகனுக்கு முடிசூட்டுகிறேன்னு சொன்ன போதும் கைகேயி சொல்றா, அந்த முறை வழக்கம்னு இருக்கோ இல்லையோ, அதை நாம மாத்தக்கூடாது, மூத்தவன் தான் முடிசூட வேண்டும். அதனால என்ன, இப்ப ராமன் முடிசூடிக்கட்டும், அவனுக்கு அப்புறம் அடுத்தபடியா பரதன் தானே, ராமனுக்கு அடுத்த தம்பி பரதன், ராமனுக்கு அப்புறம் முடிசூடிக்க போறான், இதுல என்ன இருக்கு, ராமன் நிச்சயம் கெடுதல் பண்ண மாட்டான், நீ இந்த மாதிரி நினைக்காதேன்னா கைகேயி. கூனி சொன்னாலாம், யாரடி சொன்னது ராமனுக்கு அப்புறம் பரதன் ஆழ்வான்னு, ராமனுக்கு அப்புறம் ராமனோட மகன் தான் ஆழ்வான், உனக்கு ராஜநீதி தெரியாதா? அண்ணனுக்கு அப்புறம் தம்பி கிடையாது, தந்தைக்கு அப்புறம் மகன், ராமன் ஆண்டு முடிச்சா அதுக்கப்புறம் ராமனுடைய மகன், அதுக்கப்புறம் அவனுடைய பேரன், இவா தாண்டி ஆழ்வார்கள், பரதன் இனி ஆட்சி செய்ய வாய்ப்பே இல்லை. மேலும் நீ சொன்ன கைகேயி, ராமன் பரதனுக்கு தீங்கிழைக்க மாட்டான், பரதனை பார்த்து கொள்வான், எப்போ? நீ பரதனை ராமனோடு பழக விட்டு இருக்க வேண்டும், 12 வருஷமா கேகய தேசத்துக்கு அனுப்பி வச்சிருக்க, 12 வருஷமா ரெண்டு பேருக்கும் டச்சே இல்லை, லக்ஷ்மணனும் ராமனும் தான் இணைந்திருக்கிறார்கள், அப்ப ராமன் லக்ஷ்மணனுக்கு சாதகமா இருப்பானே ஒழிய உன் மகன் பரதனுக்கு சாதகமா இருப்பானா என்று சொல்ல முடியாது, இதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து சொல்றா கூனி, ராமனால் உன் மகன் பரதன் உயிருக்கே ஆபத்துன்னா. என்னமா சொல்றேன்னா கைகேயி, கூனி சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, லக்ஷ்மணன் ராமன் சொல்றதை கேட்டு நடப்பான், அதனால அவனை ராமன் கொல்ல வேண்டிய தேவையில்லை, சத்ருகணன் பரதன் சொல்றதை கேட்டு நடப்பான், அவனையும் கொல்ல வேண்டிய தேவையில்லை, ஆனா பரதன் யார் பேச்சு கேட்டு நடப்பான்? அது இப்ப வரைக்கும் தெரியல, அது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். லக்ஷ்மணன் ராமன் சொல்றதை கேட்கறான், சத்ருகணன் பரதன் சொல்றதை கேட்கறான், பரதன் யார் சொல்வதை கேட்பான்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ பரதன் மீது தான் ராமனுக்கு ஒரு கண் இருக்கும், தனக்கெடுத்து அவன்தான், அவனால் தனக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக ராமன் பரதனை கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கைகேயி நீ ஒன்று பண்ணு, உங்க அப்பா ஊர்ல கேகய தேசத்துக்கு போனான் பரதன், அங்கேயே இருக்க சொல்லுடு, அல்லது பாதுகாப்பாக எங்கேயாவது காட்டுக்கு போக சொல்லுடு, அவனை மட்டும் இங்கே வர சொன்னா அடுத்து ராமனால் பரதனுடைய உயிருக்கே ஆபத்து.
அதனால பரதனை காட்டுக்கு அனுப்புனா. கைகேயி பார்த்தா ஒரு பாவமும் அறியாத என் மகன் பரதன் அவன் ஏண்டி காட்டுக்கு போகணும்னா. இப்ப கூனி சொன்னா அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நீ ராமனை காட்டுக்கு அனுப்பு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு. அத்தோஹி சஞ்சிந்தய ராஜ்யமாத்மஜே பரஸ்ய சைவாத்ய விவாச காரணம். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, பரதனுக்கு இங்க பட்டாபிஷேகம் பண்ணு, ராமனை காட்டுக்கு அனுப்பு. இந்த ரெண்டையும் நீ செய்தே தீர வேண்டும் என்று சொன்னாள் கூனி. கைகேயி பார்த்தாள், இவ்வளவு நேரம் ராமனுடைய பெருமைகளை அறிந்த கைகேயி இந்த கூனியினுடைய அந்த சொற்களாலே மனம் மாற்றப்பட்டு இப்போ கைகேயி கூனிட்ட கேட்டாளாம், ஓ சொல்கிறத பார்த்தா நீ சொல்வது தான் சரின்னு தோன்றது. அப்போ ராமனை காட்டுக்கு அனுப்பணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அதற்கு என்ன வழி, வழியையும் நீயே சொல் என்று கேட்டாளாம் கைகேயி. இப்போ கூனி வழி சொல்கிறா, என்ன கைகேயி உங்கள்கிட்டயே வழி வச்சுண்டு வரத்தை வச்சுண்டு எங்கிட்ட கேட்குறியே, உன் கணவன் தசரதன் சம்பராசுரன்னு ஒரு அசுரனோடு யுத்தம் பண்ணார். அந்த யுத்தத்தில் அந்த சம்பராசுரன் மாயம் செய்து தசரதனை தாக்கிறான், தசரதன் மயங்கி விழுந்துட்டான். அப்போது கைகேயி என்ன பண்ணாலாம், அங்கே போய் தானே தசரதனுக்கு சாரதியாக தேரோட்டியாக இருந்து தேரை தான் ஓட்டி போர்க்களத்திலேருந்து தசரதனை அப்பால் அழைத்து வந்து அதுக்கப்புறம் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு ஆஸ்வாசப்படுத்தி அவ்வளவு பணிவிடைகள் தசரதனுக்கு கைகேயி பண்ணியிருக்கா. அதை கூனி ஞாபகப்படுத்துறா, அபவாக்கிய துவயா தேவி சங்கிராமாத் நஷ்டச்சேதனா தத்ராபி விக்ஷத சஸ்திரைஹி பதிஸ்தே ரக்ஷிதஸ்துவயா. அந்த உன்னுடைய கணவனுக்கு அவ்வளவு பணிவிடை செஞ்ச அப்போ தசரதன் சந்தோஷப்பட்டு, கைகேயி உங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, ரெண்டு வரங்கள் தருவதாக சொன்னார். தௌவரௌயாச்ச பர்த்தாரம் பரதஸ்ய அபிஷேசனம் பிரவ்ராஜனம் ச ராமஸ்ய துவம் வர்ஷாணி சதுர்தச. அப்போது தசரதன் உன்னை பார்த்து சொன்னாரே, கைகேயி என் உயிரையே காத்து பணிவிட செஞ்சிருக்க, உனக்கு ரெண்டு வரங்கள் தருகிறேன், நீ எப்போது வேண்டுமானாலும் அதை கேட்கலாம், இப்போன்னு இல்லை எப்ப விருப்பப்படுறையோ அப்போது கேள், ரெண்டு வரங்களை தருகிறேன்னு உன் கணவன் சொன்னாரே, இப்போது அந்த ரெண்டு வரங்களை கேள். முதல் வரம் பரதனுக்கு பட்டாபிஷேகம், ரெண்டாவது வரம் 14 வருடங்கள் ராமன் வனவாசம் போகணும்னா. இப்ப கைகேயி கேட்டாலும் இப்போதும் கொஞ்சம் ராமன்கிட்ட பாசம் மிச்சம் இருக்கு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் சரி, ராமன் ஏன் 14 வருஷம் வனவாசம் போகணும், கேள்வி சரியா, ராமன் எதுக்கு வனவாசம் போகணும்? அதுக்கு கூனி காரணம் சொல்றா, ஏன்னா மக்கள் ராமனிடம் தான் அபிமானம் வைத்திருக்கிறார்கள், பரதன் 12 வருஷம் ஊரை விட்டு போயிட்டான், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு இருக்க வாழ்க்கை திடீர்னு பரதனை கொண்டுவது நிறுத்தி இவன் தான் ராஜான்னு முடிசூட்டிடுறாள். ஆனா மக்கள்லாம் என்ன பண்ணுவா, இன்னைக்கு சொல்றா பாருங்க, இவர் முதல்வர், இவர் மக்களின் முதல்வர் அப்படிங்கிறார், அவர் அஃபிஷியலாக அவர் சிஎம்மா இருக்கலாம், எங்கள் மக்களுக்கு இவரை தான் பிடிச்சிருக்குங்கிறா. அதுபோல அவர் ராஜா, இவர் மக்களின் ராஜான்னு சொல்லி ராமனைத்தான் எல்லோரும் கொண்டாடுவார்கள். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாலும் ஒருத்தரும் பரதனை மதிக்க மாட்டார்கள், ஏன்னா அவளுக்கு இத்தனை நாள் ராமன்கிட்ட தான் பழகியிருக்கா. அப்போ மக்கள் ராமனிடம் வைத்த அன்பு மாற வேண்டும், மக்கள் மொத்தமாக ராமனை மறக்க வேண்டும் என்றால் பரதன் 12 வருஷம் வெளியூர் போன மாதிரி ராமன் 14 வருஷம் காட்டு பக்கம் போயிடணும், நாட்டுக்குள்ளேயே வரப்படாது. அப்போது தான் பரதனுடைய ஆட்சியில் மக்கள் பழகி பழகி, ஏன்னா இது பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஸ்கேம் வந்ததுன்னா பழைய ஸ்கேமை மறந்துடுறா, பெருசாக ஒரு ஊழல்னு சொல்லி உன்னை பற்றி நிறையா வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் பேசின்றப்பா, புதுசாக ஒரு ஊழல் வந்துருத்துன்னா அதை மறந்துடுவா. அதுபோல மக்களுடைய அந்த ரிட்டென்ஷன் மொத்தமாக மறக்க வேண்டும் என்றால் 14 வருடங்கள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், அப்போ தான் பரதனுக்கு மக்களுடைய மரியாதை கிட்டும், அப்போ தான் அவன் ஆட்சியும் மேற்கொண்டு ஆள முடியும் என்று கூனி சொன்னாள். கைகேயி உடன்பட்டாள், நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுன்னா. கூனி சொன்னா, நீ தலைவிரி கோலமாக கண் கலங்கி கோபத்தோடும் தாபத்தோடும் கிடக்கணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிற செய்தியை தசரதன் கௌசல்யாட்ட கூட முதல்ல போய் சொல்ல மாட்டார், உண்மையிலேயே கௌசல்யா பணிப்பெண்கள் சொல்லித்தான் அறிந்து கொண்டாள், கைகேயிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு உங்ககிட்ட தான் வருவார். ராஜா வரும்போது தலைவிரி கோலமா நீ படுத்துன்று, நீ சோகமா இருக்கிறத பார்த்தா தசரதனுக்கு பொறுக்காது, உனக்கு என்ன வேணும்னு கேட்பார்,
அப்போது இந்த ரெண்டு வரங்களை கேள் என்று சொல்லிவிட்டு கூனி புறப்பட்டு போயிட்டா. கைகேயி அப்படியே கிடக்கிறாள். தசரதன் ஆசையோடு வருகிறான். நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம். இந்த செய்தியை சொன்னால் கைகேயி எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவாள். கற்பனை பண்ணிக்கொண்டே தசரதன் வருகிறான். கைகேயியை வந்து பார்த்தா கோபத்தோடு தலைவிரி கோலமா கண் கலங்கி கீழே கிடக்கிறாள். பார்த்தான் தசரதன். அவளை பார்த்துட்டு கேட்டானா, ஏம்மா என்னாச்சு, ஏன் நான் ஏதாவது உனக்கு குறை வைத்து விட்டேனா? என்னைக்குமே நீ மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று உனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்வேனே, ஏம்மா கலங்கியிருக்கேன்னு கேட்டான். கைகேயி சொன்னாளாம், எனக்கு ரெண்டு வரம் தருவதாக சொன்னீர்களே, தருவேளா மாட்டேளான்னா. தசரதன் பார்த்தான், நீ எனக்கு எவ்வளவு பிரியமானவள், உனக்கு நான் தராம இருப்பேனான்னா. சொல்லுங்கள், அந்த ரெண்டு வரம் எனக்கு இப்போது வேண்டும். சம்பராசுர யுத்தத்தின் போது ரெண்டு வரங்கள் தருவதாக சொன்னீர்களே, தருவீர்களான்னு கேட்டா தசரதன் சொன்னானா, அவலிப்தே நஜானாசி த்வத்த பிரியதமா மம மனுஜோ மனுஜோ வியாக்ராத்து ராமாதன்யோன வித்யதே. கைகேயி ஒன்னு புரிஞ்சுக்கோ, பெண்களிலே உன்னை விட பிரியமானவள் எனக்கு கிடையாது, ஆண்களிலே ராமனை விட பிரியமானவன் எனக்கு கிடையாது. தசரதன் சொல்றான், பெண்களில் உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும், ஆண்களில் ராமனை தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், தேனாஜ்ஜயேன முக்கியேன ராகவேண மகாத்மனா ஷபேதே ஜீவனார்கேன ப்ரூஹியன் மனசேச்சசி. எந்த ராமனை எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, இங்கேதான் தசரதன் மாட்டேன்டான், அந்த ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தருகிறேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், உனக்கு வரம் தரேன்னு சொன்னாலே நான் கொடுத்துடுவேன், சொல்லிட்டேன் ஏற்கனவே. இப்ப ரெண்டாம் முறை அஷூரன்ஸ், ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் கேடு தரேன்னா. மீண்டும் கேட்டாள் கைகேயி, நீங்க இப்ப சொன்ன வார்த்தைக்கு 33 கோடி தேவர்களும் சாட்சி, எல்லா 33 கோடி தேவர்களும் அறிய சொல்லியிருக்கேள், கேட்டா தருவேளானா? நிச்சயமாக தருகிறேன்னா. இத்தனை தடவை உத்தரவாதம் வாங்கிட்டு அந்த ரெண்டு வரங்களை கேட்டாள் கைகேயி. என்ன ரெண்டு வரங்கள்னா, அபிஷேக சமாரம்ப ராகவசிய உபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோமே அபிஷேச்சியதாம். முதல் வரம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண நீங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களோ, இதே ஏற்பாடுகளை கொண்டு, இதே பொருள்களை கொண்டு, இதே பத்திரிகை, இதையெல்லாம் என்னென்ன அடிச்சீங்களோ, பேரை மட்டும் பரதன்னு மாத்திக்கணும், பேரை மட்டும் பரதன்னு மாத்தணும், மற்றதெல்லாம் என்னென்ன ஏற்பாடு, என்னென்ன தோரணம், என்னென்ன பொருள்கள், என்னென்ன சாமகிரிகள் எடுத்து வச்சிருக்கீங்களோ, இதை கொண்டு அப்படியே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். இது முதல் வரம். ரெண்டாவது வரம், நவபஞ்சச வர்ஷாணி தண்டகாரண்யம் ஆசிரிதா சீராஜின ஜட்டாதாரி ராமோபவது தாபசகா. ரெண்டாவது வரம், ராமபிரான் மர உரியும் மான்தோலும் அணிந்து கொண்டு 9+5 வருஷம், ஏன்னா 14 சொன்னா அந்த அதிர்ச்சியிலேயே தசரதனுக்கு பிராணம் போயிடும், அதனால நவ பஞ்சச வருஷாணி 9+5 வருஷம், 14 வருடங்கள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். அதுவும் இப்போது முதலே, அத்ய சைவகி பஷ்யேயம் பிரயாந்தம் ராகவம் வனம், இந்த நொடியே ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், பரதனுக்கு இந்த ஏற்பாடுகளை கொண்டே பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் சொன்னாள் கைகேயி. அதிர்ந்து போனான் தசரதன், மயங்கி கீழேயே விழுந்து விட்டான். என 10 நாள்கள் தன் யாகத்தை காக்கணும்னு விஸ்வாமித்திரர் கூப்பிட்ட போதே 48 நிமிடங்கள் மயங்கி விழுந்தவன் தசரதன். 14 வருடம் என் ராமன் காட்டுக்கு போகணுமா? தசரதன் பார்த்தான், என் ராமனை பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும் என்று கதறினான். கைகேயை பார்த்து சொன்னான், கைகேயி என்ன வரம் கேட்டாய், என்ன வார்த்தை பேசினாய், பாவி, நீ சொன்ன இந்த வார்த்தையை பரதனே ஏற்க மாட்டேன். நடி ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னா பரதன் ஏற்பானா? பரதனே ஏற்க மாட்டானே. இப்படி ஒரு வரத்தை நீ கேட்டு விட்டாயே, ராமனோ நானோ உனக்கு என்னடி தீங்கு செய்தோம், இந்த தீய எண்ணத்தை மாற்றிக்கொள். கெஞ்சினான், கதறினான், அழுதான், விழுந்தான், மூர்ச்சித்தான், எழுந்தான், கெஞ்சினான், கதறினான், விழுந்தான், மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறான். கைகேயி உறுதியோட இருக்கா, வரத்தை கொடுத்தே ஆகணும்னா. தசரதன் சொன்னான், இல்லம்மா, ராமனை காட்டுக்கு அனுப்புவதா, ராமனை பிரிவதா, என்னால் எப்படி பிரிய முடியும் என்று சொன்னான். கடைசியா தசரதன் சொன்னானா, நான் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ ராஜ்யத்தை வேணும்னு கேட்ட, ராஜ்யத்தை உன்னிடமே தருகிறேன், நீ வாங்கிண்டு நீயே உன் கையால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடு, உலகமே உன்னை கொண்டாடும்
ஏன்னா கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுங்கிற, ஏன்னா சத்தியம் ராமன் மேலே ஆணையிட்டு சத்தியம்னு சொல்லிவிட்டேன், மீறக்கூடாதுங்கிற, மீறலை, நீ கேட்ட ராஜ்யத்தை உனக்கு தந்துடுறேன், தயவு செய்து உன் கையால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுன்னா, கைகேயி சொன்னா அதெல்லாம் கிடையாது, ராமன் மீது ஆணையிட்டிருக்கள், கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, எனக்கு நீங்கள் இதை நிறைவேற்றியே தீர வேண்டும், செய்யாவிட்டால் நான் விஷம் குடிப்பேன், இது பரதன் மீது ஆணை. நான் கைகேயி பரதேன் ஆத்மனா சாகம் ஷபேதே மனுஜா திபா யதா நான்யே என துஷ்யேயம் ரிதே ராம விவாசனாத், இந்த நொடி ராமனை காட்டுக்கு அனுப்பாவிட்டால் நான் விஷம் குடித்து உயிர் துறப்பேன், இது பரதன் மீது ஆணைன்னா. தசரதன் கெஞ்சினான் கதறினான், ராமனை என்னால் பிரிய முடியாதுமா எல்லாம் சொன்னான். கைகேயி சொல்லிட்டா, நீங்கள் கொடுத்த வாக்க மீறக்கூடாது, 33 கோடி தேவர்கள் சாட்சி, நிறைவேற்றலைன்னா நான் உயிர் துறப்பேன், விஷம் குடிப்பேன், ராமன் மீது ஆணையிட்டிருக்கள், ஞாபகம் வச்சுன்னு சொல்லுங்கோன்னா, இப்போ என்ன ஆச்சுன்னா, வால்மீகி ஒரு வார்த்தை போட்டார், தசரதன் சரி என்று சொல்லவில்லை, அவனால் மறுக்க முடியாமல் போனதுன்னார். அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடுத்து. அங்க ஸ்லோகம் பாருங்கள், ஏவம் பிரச்சோதிதோ ராஜா கைகேயா நிர்விசங்கயா நாசகத் பாசம் உன்மோக்தும் பலிஹி இந்திரகிருதம் யதா. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார், வாமனமூர்த்தி மகாபலிட்ட 3 அடி நிலம் கேட்டார், 2 அடிக்கு மண்ணுலகம் விண்ணுலகத்தை அளந்துட்டார், 3வது அடி கொடுன்னார், மகாபலி தரேன்னு வாக்களித்திருந்தான், ஆனா கொடுக்க முடியாத சூழல், சத்தியத்துல மாட்டின்றான் இல்லையா, அது போல் தான் 2 வரம் தரேன்னு முன்பே வாக்களித்து விட்டான், அதை அவ கேட்டுட்டா, இப்போ சத்தியத்தை மீற முடியாமல் மறுக்க முடியாமல் போனது தசரதனுக்கு. அதை ஏன் முக்கியமா சொல்றோம்னா, ராமனை போய் காட்டுக்கு போன்னு சொல்ல யாருக்காவது மனசு வருமா, நீ பிரிந்து போ என்று ராமனை பார்த்து யாராவது சொல்வார்களா, தசரதனும் நிச்சயமாக சொல்லவே மாட்டான், யாருமே சொல்ல மாட்டா. அப்ப என்ன பிரச்சனைனா, அவனால் ராமனை அனுப்பாதே போக வேண்டாம்னு சொல்ல முடியல, ஏன்னா நீ என்ன வரம் கேட்டாலும் தர ராமன் மீது ஆணை என்று சொன்னதால் மறுக்க முடியாமல் போயிடுத்து. புரியலையே, இது தமிழ்ல சொன்னா புரியாது, இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, தசரதனால எஸ்ன்னு சொல்லலவன், ஆனா அவனால நோ என்று சொல்ல முடியவில்லை, அவன் எஸ் சொல்லல, ஆனால் நோன்னு சொல்ல முடியாத சூழல், ஏன்னா வார்த்தையை மீற முடியாது, அதனால் அப்படியே மயங்கி விழுந்தான். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் தான், நோன்னு சொல்ல முடியலை, மௌனம் சம்மதம். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னானா தசரதன் இந்த இடத்திலே, யஸ்தே மந்திர கிருத பாணிகி அக்னௌ பாபே மயா திருதஹா தம் தியஜாமி ஸ்வஜம் செய்வ தவபுத்திரம் சகத்வயா. ஆனா கைகேயி, அக்னி சாட்சியா மந்திர பூர்வமாக உன்னுடைய எந்த கையை பிடித்தேனோ அதை இப்போது நான் கைவிடுகிறேன், இனி நீ எனக்கு மனைவி கிடையாது, உன் மகன் பரதன் எனக்கு மகன் கிடையாது, உன்னையும் உன் மகன் பரதனையும் நான் துறக்கிறேன் என்று சொன்னான் தசரதன். இது ஏன் சொல்றான்னா, கைகேயே அப்படி ஒரு வார்த்தை போட்டுட்டான், இந்த 2 வரங்கள் கேட்டாள் அல்லவா, அப்போ கைகேயி என்ன கேட்டானா, அனேனைவாபிஷேகேன பரதோமே அபிஷேச்சியதாம்னா, மேன என்னுடைய பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா. ஒரு மனைவி கணவன்ட்ட எப்போதுமே சொல்லும்போது நம்ம மகன் தான் சொல்லணுமே ஒழிய என் மகன் சொல்லக்கூடாது, எப்போ நீ பிரித்து பார்த்து என் மகன் பரதன்னு சொல்லி, அது நீ ராமனை இன்னொருத்தன் மகன் சொல்றது கூட அப்புறம், இது உன் கணவன் நான் இருக்கும்போது நான் ஏதோ பரதனுக்கு தீங்கிழைப்பதா நினைச்சு என் மகன் சொன்னாய் அல்லவா, நீ இனிமே எனக்கு மனைவி கிடையாது, உன் மகன் பரதன் உன் மகனாவே போகட்டும், அவன் எனக்கு மகனும் கிடையாதுன்னு மயங்கி மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டான் தசரதன். பொழுது விடிந்தது, மறுநாள் காலை அங்க பார்த்தா பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு, சுமந்திரன் முக்கிய மந்திரி அவர் கைகேயினுடைய அந்த அரண்மனைக்கு வருகிறார். வந்தா தசரதன் அப்படியே மயங்கி கிடக்கிறார், சுமந்திரன் பார்த்தார், ஏற்பாடுகள்லாம் அங்க நடக்கிறது, ராஜா இங்க கிடக்கார். சுமந்திரன் கைகேயிட்ட சொன்னார், புஷ்ய நட்சத்திர அந்த யோகம் நெருங்கி கொண்டிருக்கிறது, பட்டாபிஷேகத்துக்காக எல்லாரும் காத்துருக்கா, ராஜா வரலன்னு எல்லாரும் காத்துருக்கோம், ராஜா இங்க இருக்காரேன்னா. கைகேயி சொன்னாலாம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையோ அதுல ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை, தூங்காம இருந்ததுனால இப்ப களைச்சு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓய்வுல இருக்கார், ராஜா ராமனை உடனே பார்க்கணும்னார், நீ போய் ராமனை அழைத்து வான்னா.
சுமந்திரன் போனார். தேரிலே ராமனை ஏற்றி கைகேயியின் அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். ராமபிரான் வந்தான். வந்ததும் என்ன பண்ணானா, இப்போது தசரதன் சற்றே சுதாரித்து எழுந்து அமர்கிறான். அந்த மஞ்சம் கட்டில் மேல அமர்ந்திருக்கிறான். கைகேயி பக்கத்துல நிக்கிறார். ராமன் வருகிறான். சபிதுஷ்சரணௌ பூர்வம் அபிவாத்ய வினீதவத்து. ராமாயணத்துல எங்க வேணாலும் பாருங்கோ, தசரதன் அழைத்தால் ராமன் போவான். முதல்ல தந்தைக்கு ஒரு நமஸ்காரம் செய்வான். நமஸ்காரம் பண்ணாம அப்பாட்ட பேசவே மாட்டான் ராமன். அப்போ வந்தான், தசரதனை விழுந்து வணங்கினான். அடுத்து தத்தோவந்தே சரணௌ கைகேயாஹா சுசமாஹிதா. அடுத்து கைகேயின் பாதங்களிலே விழுந்தான், நமஸ்காரம் செய்தான் ராமபிரான். நமஸ்காரம் பண்ணினவாறே தசரதன் ராமனை பார்த்தான். ஐயோ, 14 வருஷம் இவனை காட்டுக்கு அனுப்பணும்னாலே கைகேயி. ராமன் முகத்தை பார்த்தான் தசரதன். இவனை பிரிந்து 14 வருடங்களா? ஐயோ ராமான் நானா. ராமே துவாச்ச வசனம் பாஷ்ப பரியாகுலேக்ஷணஹா சசாக நிருபதிர் தீனஹா நேக்ஷிதும் நாபிபாஷிதும். ராமான் தசரதன், கண்கள்லேருந்து அவனை அறியாமல் கண்ணீர் தசரதனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ராமா ராமான்னா அதற்கு மேல் தசரதனால் பேச முடியவில்லை. அதற்கு மேல் தசரதனால் பார்க்க முடியவில்லை. அப்படியே பார்த்தான். அந்த கட்டில் சாஞ்சுடுறான் தசரதன். ராமன் பார்த்தான், இதுவரை எப்போது அப்பா என்னை பார்த்தாலும் ஓடி வருவார், ராமா என்று என்னை அணைத்துக் கொள்வார். நீங்க இதையும் கவனிங்கோ, தசரதன் ராமனை கட்டி அணைச்சிக்காம ராமன்கிட்ட பேசினதே கிடையாது. ராமன் எப்ப வந்தாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான், அப்பான்னு சொல்லுவான், அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பான். தசரதன் ராமான்னு சொல்லுவான், அணைத்துக் கொள்வான், அப்புறம்தான் பேச ஆரம்பிப்பான். நான் எப்போதும் பண்றத பண்ணிட்டேன், அப்பா எப்பவும் பண்றத பண்ணலையே. ராமாங்கிறார், அழறார், மயங்கி விழறார். அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நான் ஏதாவது அப்பாவை புண்படுத்திட்டேனான்னு கேட்டானா ராமன். ஏன்னா மத்தவாழ குத்தம் சொல்லப்படாது. நாம என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்க கைகேயிட்ட, எங்க அப்பாவை என்ன பண்ண, இவ்வளவு நாள் நல்லா இருந்த அப்பா இப்ப இப்படி ஆயிட்டாரே. ராமன் அப்படி சொல்லல. அடியன் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அப்பாவுக்கு பிடித்தம் இல்லாம தப்பா நடந்துட்டேனா, ஏன் அப்பா இந்த மாதிரி செய்கிறார் எனக்கு புரியவில்லையே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கோ, அடியன் சரி பண்ணிக்கிறேன்னு கை கூப்பிட்டு கேட்டான் ராமன். கைகேயி சொன்னா, கூலா சொன்னா, ஆ நீலாம் ஒன்றும் தப்பு பண்ணலை, உண்மையிலெல்லாம் அப்பாவுக்கு ஒன்றும் கோபம் இல்லை, வருத்தம் இல்லை. எனக்கு ஒரு வாக்கு தந்தார், 2 வரம் கேட்டேன், 2 வரம் தந்தார். அந்த வாக்கை நிறைவேற்றணும் இல்லையா, அதை நிறைவேற்றணும்னா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம மயங்கி விழுந்துட்டார்னாலாம் கைகேயி. ஸ்லோகம் பாருங்கள். பிரியம் துவாம் அப்ரியம் வக்தும் வாணி நாசியோபவர்த்ததே தத் அவசியம் துவயா காரியம் யதனேன அஸ்ருதம் மையா. நான் அவர்கிட்ட கேட்டேன், செய்யறேன்னார், அதுக்கு அவர் மட்டும் செஞ்சா போறாது, நீ தான் ஈடுபடணும். நீ சொன்னா கேப்பியோ மாட்டியோன்னு அவருக்கு சந்தேகம் போல இருக்கு. அதனால தான் கொஞ்சம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம மயங்கி விழுந்துட்டார்னா கைகேயி. ராமன் இன்னும் கலங்கி போயிட்டான். எங்க அப்பா என்னை சந்தேகப்பட்டாரா, என் தந்தை எது சொன்னாலும் நான் செய்வேனே. ராமன் சொல்கிறான், அகோ திங்னா, திங்னா ஐயோ, தமிழ்ல சொல்கிறோம் அல்லவா, அகோ திங், ஐயோ இப்படியா அப்பா நினைத்தார். அகோ திங் நார்கசே தேவி வக்தும் மாம் ஈதிருஷம் வச்சஹா அகம் ஹி வச்சனாத் ராஜ்யஹா பதேயம் அபி பாவகே. அப்பா அவர் ராஜா, ராஜா கட்டளையிட்டால் அக்னியில குதிக்கணும்னா சொல்லுங்கோ, நான் நெருப்பில் குதிக்கிறேன். பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம், விஷத்தை குடிக்கணுமா, அப்பா குடி என்று சொன்னால் நான் குடிப்பேன். மஜ்ஜேயம் அபிசாரணவே, கடலில் குதிக்கணுமா, எங்க அப்பா குதின்னு சொன்னால் நான் குதிப்பேன். அப்பா மட்டும் இல்ல, நியுக்தோ குருணா பித்ரா நிருபேணச்ச ஹிதேனச்ச. ஆச்சாரியன் குருவாக இருக்கக்கூடியவரோ, தந்தையோ, ராஜாவோ அல்லது நலம் விரும்பியோ, இதுல எது சொன்னாலும், நெருப்புல குதினாலும், தண்ணீர்ல மூழ்குனாலும், விஷம் பருகு என்றாலும், நம் ராஜாவோ தந்தையோ நலம் விரும்பியோ ஆச்சாரியனோ சொன்னால் நான் அவசியம் செய்வேன். இவர் எனக்கு நாளுமா இருக்காரேன்னா ராமன். ஏன்னா அவர் ராஜா, ராமனுக்கு தந்தை, உபநயனம் செய்து வைத்த ஆச்சாரியன், ராமனுக்கு நலம் விரும்பி நாளாகவும் இருக்கார். அவர் சொன்னா செய்ய மாட்டேனா, இதுல என்ன சந்தேகம் வேண்டியிருக்கு சொல்லுங்கள், அடியன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, அப்படியே செய்கிறேன் நான் ராமன். இப்போது விஷம் போன்ற அந்த வார்த்தையை கைகேயி சொன்னாள். என்ன வார்த்தைனா, பரதஸ்து அபிஷிச்சேத எதேதத் அபிஷேசனம் த்வதர்த்தே விஹிதம் ராஜ்யா தேன சர்வேண ராகவா.
உனக்கு தன நினைத்த ராஜா உனக்கு எந்த இளவரசு பட்டத்தை சூட்ட நினைத்தாரோ அதை பரதனுக்கு அளிக்க வேண்டும். உனக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காளோ இன்விடேஷன்ல பரதன்னு பேரை மட்டும் மாத்தி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். இது முதல் வரம் எனக்கு அப்பா வாக்களித்தார். ரெண்டாவது சப்த சப்த ச வருஷாணி, இங்க எப்படி பிரிக்கிறா பாருங்க, 7+7 அங்க 9+5னா சப்த சப்த ச வருஷாணி தண்டகாரண்யம் ஆசிரிதா அபிஷேகம் இமம் தியக்த்வா ஜடாஜின தரோவசா. நீ 7+7 14 வருடங்கள் நீ மான் தோலும் மான் தோலும் மர உரியும் தரித்து கொண்டு தலையிலே ஜடாமுடி தரித்து கொண்டு அப்படி அந்த மர உரி மரப்பட்டையாலான ஆடையோடு ஜடாமுடியோடு தபஸ்வியாக காட்டிலே போய் 14 வருடங்கள் தண்டகாரண்யம் என்னும் காட்டிலே போய் நீ வசிக்க வேண்டும். இதுதான் ரெண்டாவது வரம். இந்த ரெண்டும் உன் தந்தை எனக்கு கொடுத்த வாக்கு. உங்க அப்பா இதை நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ, நிறைவேற்றலைன்னா சத்தியசந்தன்கிறது கெட்டு போயிடுமோ, சத்தியத்தை மீறினதா ஆயிடுமோ, கவலைப்பட்டு இருக்கார். ராமா கொஞ்சம் பார்த்து நிறைவேற்று. ஏ தத் குரு நரேந்திரஸ்ய வச்சனம் ரகுநந்தனா சத்தியேன மகதா ராமா தாரயஸ்வ நராதிபம். நீ மட்டும் இதை செய்யலைன்னா உங்க அப்பா சத்தியம் தவறினவராக ஆயிடுவார். இதை செஞ்சுடு ராமா. ராமன் இப்போது பதில் சொல்கிறான் கைகேயிக்கு. ஏவமஸ்து கமிஷ்யாமி, அவ்வளவுதானே போகிறேனே, எங்க அப்பா நெருப்புல குதிக்க சொன்னாலும் குதிப்பேன், விஷம் குடிக்க சொன்னாலும் குடிப்பேன், கடல்லையே மூழ்குவேன்னு, காட்டுக்கு தானே போகணும். ஏவமஸ்து கமிஷ்யாமி வனமஸ்தும் அகம் த்விதஹா ஜடாஜின தரோ ராஜ்யஹா பிரதிஜாம் அனுபாலயன். என் தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதை விட வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் வேற என்ன எனக்கு இருக்க போறது? தோ இப்போதே கிளம்புகிறேன், நான் காட்டுக்கு போறேன், இந்த நிமிடமே வனவாசத்தை தொடங்குகிறேன், மரபுடை மரப்பட்டை நான் அணிந்து கொள்கிறேன், காட்டுக்கு செல்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், பரதனுக்கு பட்டாபிஷேகம். ஆஹா எனக்கு இன்னும் மகிழ்ச்சி. தூதர்களே வாருங்கள், கேகய தேசத்துக்கு செல்லுங்கள், பரதனை அழைத்து வாருங்கள், நான் முன் நின்று பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறேன். ராமன் சொல்றான், கச்சந்து சைவானயிதும் தூதா சீக்ர ஜவைர்ஹயைஹி பரதம் மாதுல குலாத்து அத்யைவன் ரிபசாசனாத். இது கோசல தேசத்து அரச கட்டளைன்னு சொல்லுங்கள், கேகய தேசத்திலேருந்து பரதனை அழைத்து வாருங்கள், நான் இருந்து பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை நான் பண்ணி வச்சுட்டு காட்டுக்கு போறேன்னா ராமன். இப்ப கைகேயி யோசித்தாள். கைகேயிக்கு ராமனையும் தெரியும், பரதனையும் தெரியும். ராமன் அருகில் இருந்தால் பரதன் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டான்னு தெரியும். அதனால கைகேயி சொன்னாளாம், ராமா அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், அதெல்லாம் தூதர்கள் பார்த்துப்பா, அவா வேலையை அவா பார்த்துப்பா, நீ காட்டுக்கு போனா மட்டும் போதும், பட்டாபிஷேக வேலையெல்லாம் அதுக்குரியவா பார்த்துப்பா. தவத்வகம் க்ஷமம் மன்யே நோத்சுகஸ்ய விலம்பனம் ராம தஸ்மாத் இத சீக்கிரம் வனம் துவம் கந்துமர்ஹசி. பரத பட்டாபிஷேகம் பின்னாடி நாங்க பாத்துக்கிறோம், இந்த நொடியே வனவாசம் போகணும்னு சொன்னேன் இல்லையா, நீ கிளம்புன்னா கைகேயி. சரிம்மா அவ்வளவுதானே, அன்னையே உங்களையும் வணங்குகிறேன், தந்தையும் வணங்கிக் கொள்கிறேன், நான் புறப்படுறேன்னு ராமன் போனா, இதுவரை அந்த கட்டிலில் அமர்ந்திருந்த தசரதன் ஐயோ ராமான்னு கட்டிலில் அப்படியே சாய்ந்து விட்டானாம். ஐயோ அப்பா மயங்கி விழுந்துட்டாரேன்ட்டு ராமன் ஓடி போய் தசரதனை கையால் தாங்கி அப்படி மேலே தூக்கினானா. அப்போது கைகேயி பேசுகிறாள் வால்மீகி ஸ்லோகம். ராமோப்யுத்தாய ராஜானம் கைகேயாபிப்ரசோதிதஹ கஷயேவாகதோ வாஜி வனம் கந்தும் கிருதத்வரஹ. ராமன் ஓடி போறான், அப்பா விழுந்துட்டேன்னு சொல்லி தசரதனை அந்த கட்டில தாங்கி பிடித்து மேலே உயர்த்தினான். அப்போ கைகேயி, சீக்கிரம் காட்டுக்கு போ, அங்க என்ன அப்பா கிட்ட போய் பேச வேண்டியிருக்கு, அவர் நீ இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் மயங்குவார், ராமா காட்டுக்கு போகாதே பார், சாப்பிட மாட்டேன் பார், தூங்க மாட்டேன் பார், நீ பக்கத்துல இருந்தா இப்படித்தான் பண்ணுவார், நீ நகர்ந்து காட்டுக்கு போனாதான் அவர் அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்பார்னு. ஒரு குதிரைய வேகமா போக வைக்கணும்னா சாட்டையால் குதிரையை அடிச்சு எப்படி விரட்டுவாளோ அது போல் தன் வார்த்தைகள் என்னும் சாட்டையாலே ராமன் என்னும் குதிரையை அடித்து நீ வேகமா ஓடு, காட்டுக்கு ஓடு, காட்டுக்கு ஓடு என்று தன் தந்தை மயங்கி விழுந்து கிடக்காரேன்னு அவரை கைப்பிடித்து தூக்க போன ராமனை போய் ஓடும் குதிரையை சாட்டையால் அடிப்பது போல வார்த்தைகளால் ராமனை அடித்து போடா போடா காட்டுக்கு போடா போடா என்று விரட்டினாளாம் கைகேயி. அதைத்தான் வால்மீகி சொல்றார், கஷயேவாகதோ வாஜி. ஒரு குதிரைய போட்டு கயரால சாட்டையால் அடிச்சு போன்னு விரட்டுவது போல ராமனை விரட்டினாள்.
அப்போது கலங்கி போய் ராமன் சொன்னானா, என்னை எங்கள் அப்பா காட்டுக்கு போக சொல்லலைன்னு அடி எனக்கு நன்னாவே தெரியும், நீங்கள் தான் சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னா இன்று வரை இப்போது வரை எங்கள் அப்பா என்னை பார்த்து காட்டுக்கு போன்னு சொல்லவில்லைன்னா. தசரதன் ராமனை பார்த்து காட்டுக்கு போனாரா? எங்கள் அப்பா சொல்லலை. ஆனாலும் நீங்கள் சொன்னால் போதாதா, நான் போக மாட்டேனா? நீங்களே நேரடியாக சொல்லலாமே, நான் புறப்படுகிறேன் ராமன். அனுக்தோப்யத்ர பவதா பவத்யா வசனாதகம் வனே வத்ஸ்யாமி விஜனே வர்ஷாணீக சதுர்தச. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லிட்டே இல்லையா, அன்னையின் வாக்கை நான் கேட்க மாட்டேனா, புறப்படுகிறேன், ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்கு போகிறேன், அங்கேயே 14 வருடங்கள் வசிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் தாயே, ஒரே ஒரு பிரார்த்தனைன்னா ராமன். என்னன்னு கேட்டால் கைகேயி, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னா எங்கிட்டயே நீங்க நேரா சொல்லியிருக்கலாமே, எதுக்கு அப்பாட்ட சொல்லி அவரை இவ்வளவு கஷ்டப்படுத்தி அவரை இப்படி மயங்கி விழுமளவுக்கு அழுத்தே, நீங்கள் நேரா என்னை கூப்பிட்டு ராமா நீ காட்டுக்கு போன்னு சொன்னா நான் அதை கேட்டிருக்க மாட்டேனா? நூ நம்மை கைகேயி கிஞ்சித் ஆசம்சசே குணம் எத் ராஜானம் அவோச்சஸ்துவம் மமேஸ்வர தராசதி. எனக்கு நீங்கள் அன்னை, எனக்கு நீங்க தெய்வம், என்னை வளர்த்தவர் நீங்கள், நீங்கள் என்னை பார்த்து காட்டுக்கு போன்னு சொன்னா அதை நான் கேட்க மாட்டேனா? ஆனா என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்குன்னு நான் ராமன். ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டாமா? நான் ராமனை கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொன்னா ராமன் போவான்னு அந்த நம்பிக்கை இல்லாமல் ராஜாட்ட போய் இவ்வளவு ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம்னு பண்ணி அவரை இப்படி மயங்கி விழ வைத்து அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே இது போன்ற விஷயங்களுக்கு அவரை கஷ்டப்படுத்தாதீங்கோ, எங்கிட்ட சொல்லுங்கோ, நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேனா, நான் இப்போதே போகிறேன் என்று ராமன் புறப்பட்டான். ஆனா ஒரே ஒரு அனுமதி வேண்டும்னு கைகேயிட்ட கைகூப்பி வேண்டினானா ராமன். என்ன அனுமதினு கேட்டா கைகேயி, எங்க அம்மா எனக்காக அங்க காத்திருக்கா, எனக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம்னு எங்க அம்மா கனவு கண்டுருக்கா, எங்க அம்மா கௌசல்யாவை பார்த்து காட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அதுக்கு மட்டும் அனுமதி தாருங்கள்னு கேட்டான். அதுக்கு ஏன் கைகேயிட்ட அனுமதி கேட்கணும்? ஏன்னா தசரதன் என்ன வாக்கு கொடுத்துருக்கான், கைகேயி என்ன கேட்டிருக்கான்னா, இந்த நொடியே ராமன் வனவாசம் தொடங்க வேண்டும். அதை கவனிச்சல் இல்லையா, அவன் கூட சொன்னான் பரதனை அழைத்து வாருங்கள் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு. இந்த நொடியே வனவாசம் தொடங்கி விட்டது, அப்போ திரும்ப அரண்மனைக்குள்ளே போகலாமா? அதனால தான் பர்மிஷன் கேட்டுண்டு செய்யறான். ராமன் எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கிறான் பாருங்கள், அனுமதி கேட்கறான், நீங்கள் சொன்ன வனவாசத்தை ஏற்று விட்டேன், ஆனா ஒரு அனுமதி, எங்க அம்மாவை சந்திக்கணும், போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகணும், எங்க அம்மா முகத்தை பார்க்கணும், பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், இதற்கு ஒரு அனுமதி. ரெண்டாவது, என்னை நம்பி வந்த மனைவி சீதை, அவளை விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன், அப்போ அவகிட்ட ஒரு வார்த்தை, நீ ஜாக்கிரதையா இருமா, நான் போயிட்டு 14 வருஷத்துல வந்துருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு எங்கே போனான் கணவன் தெரியவில்லையே என்று தேடுவாள் அல்லவா, போகும்போது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று அந்த பெண்மனம் ஏங்கும் அல்லவா. அதனால எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை, மனைவிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் போகிறேன் என்று ராமன் கைகேய மீண்டும் விழுந்து வணங்கினானோ அங்கேயும். ஏன்னா அந்த அன்னைங்கிற ஸ்தானத்தை ராமன் விடல, கைகேயை வணங்கினான், தசரதனை வணங்கினான், நான் போகிறேன் என்று ராமன் புறப்பட்டு செல்கிறான். கௌசல்யாவினுடைய அரண்மனையை நோக்கி ராமன் போறான். இங்கே கெட்டு கொண்டிருப்பவர் கண்கள்லாம் எப்படி கண்ணீர் இருக்கோ, அதுபோல் கண்ணீர் நிறைந்த கண்களோடு வாசல்ல ஒத்தன் நின்னுட்டு இருந்தானோ, அத்தனையும் கேட்டுக்கொண்டு கண்களிலே தாரதாரையா கண்ணீரோடு கோபத்தோடு ஒருவன் நின்று கொண்டிருந்தான். யார் அதுன்னா, தம் பாஷ்ப பரிபூர்ணாட்சகா பிருஷ்டதோனு ஜகாமக லக்ஷ்மணஹா பரமக்ருத்தஹா சுமித்ரானந்த வர்தனஹா. ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முதல் நாள்லேருந்து பார்க்குறோம் ராமன் எங்கே போனாலும் லக்ஷ்மணன் கூட வருவான். இப்போ சுமந்திரன் ராமனை கைகேயி அரண்மனைக்கு அழைத்து வந்தான்னா வெறும் ராமனா வந்திருப்பான், லக்ஷ்மணனும் கூட வந்தான். இவ்வளோ நேரம் வால்மீகி சொல்லலையேன்னா அம்பத்தூரில் மக்கள் நன்னா கவனிப்பான்னு வால்மீகிக்கு தெரியும், நேற்றைய உபன்யாசத்திலேயே சொல்லியாச்சு. அதனால் ராமன் எங்கே போனாலும் லக்ஷ்மணனும் கூட வருவான். அப்போ கைகேயி அரண்மனைக்கு லக்ஷ்மணனும் வந்திருக்கான். உள்ள நடந்ததெல்லாம் வெளியே இருந்து கொண்டு கோபத்தோடும் தாபத்தோடும் பார்த்துட்டே இருந்திருக்கான். வெளியில ராமன் வரும்போது பார்த்தா லக்ஷ்மணன் ஆதி சேஷனாச்சே, அந்த சீற்றம் தெரிகிறது. ஆனா கண்கள்ல பார்த்தா அவ்வளவு கண்ணீரான், எங்க அண்ணா வனவாசம் போகணுமா, ராமன் வனவாசம் போக வேண்டுமா, லக்ஷ்மணன் கண்கள் குளமாக இருக்கின்றன.
ஆனால் ராமனுடைய கண்கள் அப்போதும் எப்படி இருக்குன்னா வால்மீகி சொல்கிறார், உச்சிதம் ச மகாபாகு நஜகௌ ஹர்ஷமாத்மனா சாரத சமுதீர் சமுதீர்ணாம் சுகு சந்திரஸ்தேன இவாத்மஜம். ஒரு பௌர்ணமி நிலவு, முழு நிலவு எப்படி பிரகாசிக்குமோ அந்த முழு பௌர்ணமி நிலவு போல சந்தோஷமாக ராமன் லக்ஷ்மணத்தை வந்து நான் வனத்துக்கு புறப்படுகிறேன்னு சொன்னானா, என்ன தந்தையின் வாக்கை நிறைவேற்றுற பாக்கியம் எத்தனை மகனுக்கு நான் கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன போதும் ராமன் அதுக்காக மகிழலை, இப்போ உனக்கு ராஜ்யம் கிடையாது காட்டுக்கு போன்னு சொன்ன போது துக்கமும் படலை. அவன் அப்படியே முழு நிலவு போல, அதான் சமுதீர்ணாம் சுகு சாரதகா சமுதீர்ணாம் சுகு சரத்கால சந்திரன் பா. அந்த சரத்காலம் ஆட்டம் சீசன்ல சந்திரன் எப்படி முழு நிலவா பிரகாசிக்குமோ அதுபோல் மலர்ந்த முகத்தோடு நேர தன் தாய் கௌசல்யாவினுடைய அரண்மனைக்கு ராமன் வருகிறான். இங்கும் லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். கௌசல்யாவை விழுந்து நமஸ்கரித்தான் ராமன். கௌசல்யா கேட்டா, என்னடா இங்கே வந்துட்டேன்னா, ஏன்னா நீ அங்கன்னா போகணும், பட்டாபிஷேகம் அது இதுன்னு இருக்கு, திடீர்னு இங்கே வந்தியே என்ன விஷயம். சரி, ஒருவேளை நம்மளை நாடி குழந்தை வந்திருக்கான்னா, ராமனுக்கு 24 வயசு ஆனாலும் கௌசல்யாவுக்கு குழந்தை தானே, என் குழந்தைக்கு பசிக்கிறது அதனால தான் குழந்தை வந்திருக்கு. ராமா நீ ரத்ன சிம்மாசனத்தில் உட்காரு, இரு இரு உனக்கு பால் சாதம் தங்க கிண்ணத்தில் தோ பெசஞ்சின்னு வரேன்ட்டு ஓடினாளா கௌசல்யா. ராமன் சொன்னான், அம்மா கொஞ்சம் இருங்கோம்மா, நான் தங்க சிம்மாசனத்திலையோ ரத்ன சிம்மாசனத்திலையோ இப்போ உட்காரக்கூடாதுன்னா. தூக்கி வாரி போட்டது கௌசல்யாவுக்கு. ஏண்டா இளவரசு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போற நீ ரத்ன சிம்மாசனம் உட்காரப்படாதுங்கிற, என்னடா ஆச்சுன்னா. ராமன் சொன்னா, இல்லம்மா, அம்மா கைகேயிக்கு அப்பா ரெண்டு வரம் கொடுத்துருக்கார், பரதனுக்கு பட்டாபிஷேகம், நான் 14 வருஷம் வனவாசம் போக போறேன், வனவாசம் ஏற்கனவே தொடங்கி விட்டது, உங்கள்கிட்ட அனுமதி பெற்று போக வந்தேன். நான் உடைந்து போனாள் கௌசல்யா. கௌசல்யா சொன்னாலாம், இந்த பிரம்மா நமக்கு எல்லாருக்கும் படைப்பு இதெல்லாம் பண்ணி உடல் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அந்த பிரம்மா ஒன்னே ஒன்று மட்டும் வைக்கல, மனசால இந்த நேரம் உயிர் பிரியும்னு நாம நினைச்சோம்னா உடனே உயிர் போயிடணும், அதை மட்டும் பிரம்மா ஏன் கொடுக்கலன்னு கேட்டாலும் கௌசல்யா சொல்கிறாள், எதிஹ்ய காலே மரணம் ஸ்வயேச்சையா லபேத கஷ்டித் குரு துக்க கர்ஷிதா. ஒருவனுக்கு தான் நினைத்த நேரத்தில் மரணம் வரும்னு ஒரு வரம் கிடைத்தால் எவ்வளவு பெரிய வரண்டாது, அது சாபம் இல்லை வரம். எனக்கு மட்டும் அப்படி ஒரு வரம் இருந்தால், நீ ஒரு வார்த்தை சொன்னியே, அவ்வளோ சுகுமாரனா மென்மையான திருமேனியோடு ராயல் லைஃப் 24 வருஷம் வாழ்ந்துட்டு 14 வருஷம் நீ போய் காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் போய் கஷ்டப்படணும்னா, இதை கேட்ட நேரத்தில் எனக்கு ஏண்டா உயிர் போகாமல் இருக்கு, இஷ்டப்படி உயிர் போகலாம்னு ஒரு வரம் இருந்தால் என் உயிரை இப்போதே நான் மாய்த்து கொள்வேனே. ராமா நீ மட்டும் வனம் சென்றால் கதாக மத்தியவ பரேத சம்சதம் வினாத்வயா தேனுரிவாத்மஜேனவை, தன் கன்று குட்டியை பிரிந்த தாய் பசு போல் உன்னை பிரிந்தால் நான் தவிக்க மாட்டேனா. ஏன் நீ சொல்லும் போதே, நான் காட்டுக்கு போகிறேன் என்று நீ சொல்லும் போதே கண்ணு குட்டியை பிரிந்த தாய் பசுவை போல நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ராமா நீ பண்ணாதே, நீ காட்டுக்கு போகாதே, ஏண்டா போகணும்னா. ராமன் சொன்னா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்பா வாக்களித்து விட்டார், அன்னை கைகையிட்ட என்னை 14 வருஷம் வனவாசம் அனுப்புகிறேன் என்று அப்பா சொல்லிவிட்டார், அவர் மறுக்கலைனாலே அந்த வரம் கைகேயிக்கு கிராண்டட். அப்போ அப்பாவுடைய வாக்கை நான் காக்க வேண்டாமா, நான் போய்த்தானே ஆக வேண்டும் நான் ராமன். அப்போ கௌசல்யா சொன்னாள், தர்மஜ்ஞாயதி தர்மிஷ்டா தர்மம் சரிதுமிச்சசி சுஸ்ரூஷ மாமிஹஸ்தஸ்துவம் சர தர்மம் அனுத்தமம். சரி ராமா, தர்மத்தை பேசுறதுன்னு வந்துட்டியா, அப்பா பேச்ச பையன் பின்பற்றணும் தர்மம்னு பேசுறியா, இப்ப நான் தர்மம் பேசுறேன்னா கௌசல்யா. தர்மஜ்ஞா ராமா நீ தர்மம் அறிந்தவன் தானே, தர்மிஷ்டா நீ தர்மிஷ்டன் தானே, தர்மம் சரித்தும் இச்சசி தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா, நான் சொல்றேன்டா தர்மம், உலகத்திலேயே எது சரியுமா சிறந்த தர்மம், சுஸ்ரூஷ மாம் இகஸ்தஸ்துவம், அம்மாவுக்கு பணிவிடை செய்வது தாண்டா உலகத்திலேயே சிறந்த தர்மம், சர தர்மம் அனுத்தமம், உன் தாய் நான் சொல்கிறேன், நீ காட்டுக்கு போகக்கூடாது, ராஜ்யம் பரதன் ஏத்துக்கட்டும் யாரோ ஏத்துக்கட்டும் ஆளட்டும், நீ என்னோடு இந்த அரண்மனையில் இருக்க வேண்டும், எனக்கு சுஸ்ரூஷை பணிவிடை செய்ய வேண்டும், உலகத்தில் சிறந்த தர்மம் தாய்க்கு பணிவிடை செய்வது, உன் ஆயுட்காலம் முழுவதும் அதை நீ பண்ணு, நான் கட்டளையிடுறேன்னா. அவர் என்ன உங்க அப்பா 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்றது, உங்க அம்மா நான் சொல்றேன் 14 வருஷம் இல்ல ஆயுட்காலம் முழுவதும் தாய்க்கு நீ பணிவிடை செய்யுன்னா.
ஏன்னா இது பெரிய சாஸ்திர விஷயம். ஆபஸ்தம்ப ரிஷி சொல்றார், அம்மா வசந்தவளா அப்பா வசந்தவரான்னு கேள்வி வந்தது. ஆபஸ்தம்ப ரிஷி சொன்னார், மா தேதி ஏகே மா தேதி ஏகே, அம்மாதான் உயர்ந்தவள் தாய் தான் உயர்ந்தவள். சாஸ்திரப்படி தந்தை ஒரு கட்டளை இட்டாலும் அதை மீறி பண்ணாதேன்னு இன்னொன்று சொல்லக்கூடிய அதிகாரம் தாய்க்கு உண்டு. அதனால் கௌசல்யா சொல்கிறா, நீ தர்மம்னு பேசுகிற இல்லையா, நான் தர்மம் சொல்கிறேன்டா, உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் நீ காட்டுக்கு போகாதே என்னோடு இருன்னா. கூட வந்த லக்ஷ்மணன் அவன் கௌசல்யாட்ட சொன்னானா, அம்மா நீங்கள் தான் சரியாக சொன்னேள், ஏன்னா அவர் தந்தை தசரத ராஜா நீதி தவறி விட்டார். ஏன்னா அரண்மனையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அறிவித்தார், அந்த புறத்துக்கு போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு அறிவிச்சுட்டார். அரண்மனை முடிவு தான் செல்லும், இவர் போய் அந்த புறத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கார், இது தப்பு. அவர் எந்த தப்பும் பண்ணாத ராமனை காட்டுக்கு அனுப்புவது பெரும் குற்றம். ஏன்னா ராஜநீதிப்படி ஒருவரை காட்டுக்கு அனுப்பணும்னா அவர் ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருக்கணும். ஒரு தப்பும் பண்ணாத ராமனை எதற்காக காட்டுக்கு அனுப்ப வேண்டும், அது தப்பு. ஒருவேளை தசரதனுக்கு வயதாகி புத்தி பேதழிச்சு போச்சு போல இருக்கு, அல்லது கைகேயி மீது காமம் ஜாஸ்தியாயிடுத்து போல இருக்கு. அதனால இதையெல்லாம் பின்பற்ற வேண்டாம். ராமனை பார்த்து இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா ராஜ்யத்தை நீங்கள் கையகப்படுத்துங்கள், நான் துணை நிற்கிறேன். நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு அது பரதனோ தசரதனோ யார் எதிர்த்து வந்தாலும் அவர்களை நான் அழிக்கிறேன், உங்களுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு லக்ஷ்மணன் பேசினான். ராமனுடைய நேச்சரே என்னன்னா, கொற்றவாளெல்லாம் கொட்ட விட்டுடுவார், நடுவுல நாம பேசவே கூடாது. இப்போ லக்ஷ்மணன் எல்லாம் கொட்டிட்டான், தசரதனை எல்லாம் சொல்லிட்டான், கௌசல்யாவும் நீ இங்க இருதான் தர்மம் எல்லாம் சொல்லிட்டா. இப்போது ராமன் பேச தொடங்குகிறான். முதல்ல தாயான கௌசல்யாட்ட சொன்னான், அம்மா நீ சொன்னது சரி, தாய்க்கு பணிவிடை செய்வதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த தர்மம், அதுதான். அதை பண்ணாம வேற எதை பண்ணினாலும் பிரயோஜனமே கிடையாது, அம்மாவுக்கு பணிவிடை செய்வதுதான் வசந்த தர்மம். ஆனா அம்மா உனக்கு தெரியாததில்லை, நாஸ்தி சக்தி ஹி பிதுர்வாக்கியம் சமதிக்கிரமிதும் மம பிரசாதகே துவாம் சிரசா கந்துமிச்சாமி அகம் வனம். தந்தை வனவாசம் போன்னு ஏவி தந்தையின் வாக்கை நிறைவேற்றுதல்னு ஒரு விரதத்தை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆரம்பித்த விரதத்தை பாதியில் விட முடியுமான்னு கேட்டான் ராமன். அப்போது நீ வந்து உனக்கு சுசுரூஷ பண்ணுங்கிற அதை எப்போலேருந்து பண்ணணும்னா, தந்தை சொல்படி 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்து அதன் பின் வாழ்நாள் முழுக்க தாய் தான் வசந்தவள், உனக்கு சுசுரூஷ பண்ணுறேன். நீ சொல்கிற சிச்சுவேஷன் எப்போனா, ஒரே நேரத்தில் தந்தையும் ஒரு வார்த்தை சொல்லி அதே நேரத்தில் தாயும் ஒரு வார்த்தை சொல்லி ரெண்டுக்கும் முரண்பாடு இருந்தால் தாய் சொல்லைத்தான் தட்டக்கூடாது. அதனால தான் தமிழில் சொல்லும் போதே பாருங்கோ, தந்தை சொல்ல மந்திரம் மாதிரி சொல்லிண்டே இருந்தா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. ஆனால் தாய் சொல்லைத்தான் தட்டாதேங்கிறா, கொஞ்சம் கூட தட்டுடக்கூடாதுன்னு. அது ஒரே நேரத்தில் சொல்லும்போது பொருந்தும், ஆனால் முதல்ல தந்தை ஒன்று சொல்லி அதை நான் செய்யறேன்னு வாக்களித்து தொடங்கிய பின் கொடுத்த வாக்க மீறக்கூடாது, தொடங்கிய விரதத்தை பாதியில் விடக்கூடாது, அது பெரிய பாபம். இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம், பிதிருவச்சன கரண சமயே அவசியம் கர்த்தவ்யே மாதிருவச்சனம் ச பஷாத்தனத்வாத்து பஷாத் பாலனீயம். அப்போ அம்மா சொன்னதையும் கேட்கணும், அப்பா சொன்னதையும் கேட்கணும், அம்மாவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் இப்போ வனவாசம் என்பது கைகேயி சொன்ன அந்த ஒரு நொடியே தொடங்கிவிட்டதால் இப்போ இனிமே என்னால் இப்போ பணிவிடை செய்ய முடியாது, அதனால 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என் வாழ்நாள் முழுக்க தாயான உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா பணிவிடைகளும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். மேலும் தாயே, அப்பாவோட பேச்சை மீறுன்னு சொல்லி உன் வாயால் நீயே சொல்ல வேண்டாம். ஏன்னா கண்டு மகரிஷி, பரசுராமர், சகர புத்திரர்கள் இவாள்லாம் அப்பா பேச்சு கேட்டு நடந்ததால் தான் இன்று வரை உலகில் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். ராமன் சொல்லும் வார்த்தை கேளுங்கள், ததே தத்து மயா காரியம் கிரியதே புவினான்யதா பிதுர்ஹி வசனம் குர்வன்னு ந கஷ்டின் நாம ஹீயதே. இந்த உலகத்திலே அப்பா பேச்சை கேட்டு நடந்தவன் எவனும் கெட்டு போனதில்லை நான் ராமன். இதுவரை இந்த உலகத்தில் ஒரே ஒரு உதாரணம், தந்தை சொல்படி நடந்தான் அவன் கெட்டு போனான்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. அதனால அப்பா பேச்சு கேட்டால் என்றைக்குமே நான் கெட்டு போக மாட்டேன், நன்றாகத்தான் வாழ்வேன். அதனால அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறேன், அதனால் நான் வனவாசம் போகிறேன். நீங்க தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கணும்,
ஏன்னா அப்பா பேச்ச கேட்டு நடக்க போறேன்னா பெரிய புகழைத்தானே பெறப்போகிறேன். அப்ப நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்பணும். மேலும் அப்பா ரெண்டு வரம் கொடுத்துருக்காருனா அதை நிறைவேற்ற வேண்டியது அப்பாவுக்கு மட்டும் கடமை இல்லை, அம்மா உங்களுக்கும் கடமை, எனக்கும் கடமை, சீதைக்கும் கடமை, லக்ஷ்மணனுக்கும் கடமை. அப்போ தசரதனுடைய ஒரு வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம அத்தனை பேருக்கும் அதிலே பங்கு உண்டு, கடமை உண்டு. அதை அவர் பார்த்துக்கட்டோன்னு நாம விட்டுவிட முடியாது. அதனால் தாயே அனுமதி தாருங்கள்னு கௌசல்யாட்ட சொன்னான். இந்த பக்கம் லக்ஷ்மணன்ட்ட வந்தான் ராமன். லக்ஷ்மணா ஆத்திரப்படாதே, எப்போதுமே உன்னுடைய பராக்கிரமம் என்ன, நீ என் மீது கொண்ட பக்தி என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதை தந்தையையோ கைகையோ பழித்துத்தான் நீ நிரூபிக்கணும்னு தேவையில்லைன்னா. இது பாருங்க அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம்னா, இன்னொருத்தரை பழித்து தான் வேற ஒருத்தர்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை காட்டணும்னு தேவையில்லை. அவர்கிட்ட உள்ள விசுவாசத்தை அவர் மீது உள்ள அன்பாலேயே நாம் காட்டிட்டு போயிடலாம். ஏண்டா லக்ஷ்மணா நீ பராக்கிரமம் மிக்கவன்னு எனக்கு தெரியாதா, இதுக்கு அப்பா குறுக்க வந்தாலும் அவர் அழிப்பேன், பரதன் வந்தாலும் அழிப்பேன், ராமனை உட்கார வைப்பேன், அந்த வார்த்தை வேண்டாமே. அடுத்து அப்பா வந்து காமத்தால் மயங்கி விட்டார், என் மீது உனக்கு அன்பு இருக்குன்னா அதுக்காக ஏண்டா அப்பாவை தோஷம் சொல்கிற. இன்னொன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு என் மீது உள்ள பக்தி ஒசத்தி, உன்னுடைய பராக்கிரமம் ஒசத்தி, ஆனால் உன்னை என்ன எல்லாரை விட தர்மம் ஒசத்தியானது லக்ஷ்மணான்னா ராமன். அந்த தர்மத்தின் அங்கங்கள் தான் சத்திய வச்சனம், பித்ருவாக்கிய கரணம், உண்மையை பேசுவது, தந்தை சொல்படி நடப்பது, இதெல்லாம் தர்மத்தினுடைய அங்கங்கள். அந்த தர்மத்தை மீறுவது என்பது மிகப்பெரிய பாபம், மிகப்பெரிய தவறு. அந்த தர்மத்தை மீறி நடப்பது மட்டுமில்லை, தர்மத்தை மீறி பேசுவதும் தவறு. லக்ஷ்மணா நீ அந்த தப்பை பண்ணாதடா, நீ எல்லாம் தெரிஞ்சவன், நீ அப்படி தப்பு பண்ணாத. நான் தர்மத்தின் வழி நடக்கிறேன், நீ என் வழி நட, தர்மத்தின் வழி நீயும் நட. அதனால லக்ஷ்மணா கைகேயி மீதும் கோவப்படாதே, கைகேயியா பண்ணலை, இதெல்லாம் தெய்வத்தின் தூண்டுதலால் நடக்கிறதுன்னா ராமன். ஏன்னா ராவண வதம்ங்கிற பெரிய காரியம் நடக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதை திருவுள்ளத்தில் கொண்டு இதெல்லாம் ஒரு தெய்வத்தின் தூண்டுதல், நீ கைகேயி மீதும் கோவப்படாதே. மேலும் லக்ஷ்மணா ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்குடா, நீயும் 24 வருஷமா ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரியாமல் கூடவே இருக்கிறாய். ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கலையே, அப்பா ஒன்னு சொல்லி என்னைக்காவது நான் மாறி நடந்திருக்கேனான்னு கேட்டான் ராமன். ஸ்லோகம் பாருங்கள், உவாச்ச பித்ரியே வச்சனே வியவஸ்திதம் நிபோத மாமேஷகி சௌமிய சத்பதஹா, என்றைக்காவது அப்பா பேச்ச மீறி நான் நடந்திருக்கேனாடா, நீ என்ன போய் அப்பா பேச்ச மீறி நான் ராஜ்யத்தை ஏத்துப்பேன்னு கற்பனை பண்ணி அப்பாவையும் ஜெயிச்சு ராஜ்யத்தை கொடுப்பேங்கிறியே, நான் செய்வேனா? இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுறார், ராமன் சொன்னானா ஒரு மகன் தந்தை காட்ட வேண்டிய 3 கடமைகள் இருக்குது, இதில் என்றும் தவறமாட்டேன்னு நானும். கோவிந்தராஜர் வியாக்கியானம், ஜீவிதோர் வாக்கியகரணாத்து பிரத்யப்தம் பூரி போஜனாத்து கயாயாம் பிண்டதானாச்ச திரிபிகி புத்திரஸ்ய புத்திரதா இதி ஸ்மரணாத்து சத்பதே பித்ரியே வச்சனே வியவஸ்திதம் நிச்சலம் மாம் ஜானீஹி சர்வதாகம் பித்ருவச்சனம் நத்யஜாமி. ஒரு மகன் தந்தைக்கு 3 கடமை செய்யணுமா? ஒன்று என்னன்னா, இது ரொம்ப முக்கியம், அவர் வாழும்போது அப்பா பேச்ச கேட்டு நடக்கணும். மிச்சம் 2 அப்பா போனப்புறம் வருடா வருடம் சரியா ஸ்ராத்தம், தர்ப்பணம் பண்ண வேண்டிய நேரத்தில் தர்ப்பணம், இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். 3வது, வாழ்வில் ஒரு முறையாவது கயையில் போய் பெற்றோருக்கு பிண்டம் வைக்க வேண்டும். அது வச்சுட்டாலும் அப்புறம் வருஷா வருஷம் பண்ணுற சிராதம், அதுக்கப்புறம் எப்போதும் பண்ண வேண்டிய நைமித்திக தர்ப்பணம், அதெல்லாமும் பண்ணணும். ஒரு முறை கயா சிராதமும் பண்ணணும். அப்போது கயா சிராதம் மற்ற சிராத தர்ப்பணம் இது ரெண்டும் அப்பா போனப்புறம் வாழும்போது அந்த பெற்றோர் சொல்லக்கூடிய அந்த பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணினா தான் அவனுக்கு புத்திரன்னே பேரான். இல்லைன்னா நீ ஏதோன்னு வச்சுக்கோ, திரிபிகி புத்திரஸ்ய புத்திரதா, இது பண்ணினால்தான் அவன் மகன், இல்லைனா அவன் மகனே கிடையாது. அப்போ அப்பாவோட பேச்சை நான் மீறி நடப்பேனா என்றெல்லாம் ராமன் சொன்னான். இப்போ கௌசல்யா பார்த்தா, ராமா நீ இனி உன்னுடைய மனசை மாற்ற முடியாது, நீ காட்டுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனால் ஒண்ணுடா நீ கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவன்டா, 24 வருடங்கள் அரண்மனையிலேயே வாழ்ந்தவன்டா, திடீர்னு காட்டுக்கு போகணும்னா அந்த கல்லும் முள்ளும் என்ன காலுக்கு மெத்தையாவாக இருக்கும், உன்னால் எப்படிடா நடக்க முடியும், ஆனால் நீ போகிறதுன்னு முடிவெடுத்துட்ட, உன்னை காட்டுக்கு அனுப்பிட்டு நான் இங்கே இருந்து என்னடா பண்ண போகிறேன், நான் உன்னோடு காட்டுக்கு வருகிறேன் நான் கௌசல்யா. அப்போ ராமன் சொன்னா,
பர்த்து கீழ பரித்தியாக நிருசம்ச கேவலம் ஸ்திரியாக சபவத்தியான கர்த்தவியா மனசாப்பி விகர்ஹிதா. இப்படி ஒரு மனைவி கணவனை பிரிந்து வரலாமா? மனதாலும் கூட கணவன் இருப்பிடத்தை பிரிந்து வருகிறேன்னு ஒரு மனைவி சொல்ல வேண்டாமே. அம்மா, அதுவும் நீங்க ஏன் உங்க வாயால சொல்லணும்? அப்பாவுக்கு இப்போது ஆதரவு தேவை. ஏன்னா என்ன பிரிஞ்சு அப்பா எவ்வளவு வருத்தப்படுவார். அப்ப நீங்கள் அப்பாவுக்கு பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆறுதல் சொல்லாம நீங்களும் என்னோட வந்துட்டா எப்படி? நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும்னா ராமன் சொன்ன ஒரு தர்மத்தையும் கௌசல்யாவால் மறுக்க முடியல. வேற என்ன பண்றது? மங்களாசாசனம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி ராமனை அனுப்புகிறாள். இந்த மங்களாசாசனம் அயோத்தியா காண்டம் 25 சர்க்கத்துல வருது. அவசியம் ஒரு தடவை பாராயணம் பண்ணி பாருங்கோ, அவ்வளவு அற்புதமா இருக்கும். ராமனை எதெல்லாம் காக்கட்டும் எதெல்லாம் காக்கட்டும்னு சொல்லி கௌசல்யா பல்லாண்டு பாடுகிறாள். யம் பாலயசி தர்மம் துவம் திருத்தியாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. ராமா, நீ இதுவரை எந்த தர்மத்தை காத்து வருகிறாயோ அந்த தர்மம் வனவாசத்தில் உன்னை காக்கட்டும். அடுத்து ஏபிய பிரணமசே புத்ரா சைத்யேஷு ஆயதனேஷு ச தேச்சத்வாம் அபிரக்ஷந்து வனே சக மகர்ஷிபிஹி. நீ இதுவரை எந்தெந்த முனிவர்களையெல்லாம் பாதம் தொட்டு வணங்கி இருக்கிறாயோ அந்த முனிவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வனவாசத்தின் போது துணையிருந்து உன்னை காக்கட்டும். யானி தத்தானி தேஸ்திராணி விஸ்வாமித்ரேண தீமதா தானித்வாம் அபிரக்ஷந்து குணை சமுதிதம் சதா. விஸ்வாமித்ரர் எந்தெந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அஸ்திரங்கள் உனக்கு வழங்கினாரோ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் உனக்கு துணை நின்று வனவாசத்திலே உன்னை காக்கட்டும். பித்ரு சுஸ்ரூஷயா புத்ரா மாத்ரு சுஸ்ரூஷயா ததா சத்யேனச்ச மகாபாகோ சிரஞ்சீவ அபிரக்ஷதஹா. நீ இதுவரை தந்தைக்கு செய்த பணிவிடைகளும் தாய்க்கு செய்த பணிவிடைகளும் நீ கடைபிடித்த சத்தியமும் உன் ஆயுட்காலம் வரை நீண்ட நாள் துணை நின்று உன்னை காத்துக்கொண்டே இருக்கட்டும். உன்னை தர்மம் காக்கட்டும், ரிஷிகள் காக்கட்டும், விஸ்வாமித்ரர் தந்த அஸ்திரங்கள் காக்கட்டும், கோவில்கள் காக்கட்டும், யாகசாலைகள் காக்கட்டும், மலைகள் காக்கட்டும், மரங்கள் காக்கட்டும், தேவர்கள் காக்கட்டும், சத்தியம் காக்கட்டும். ராமா, நீ மங்களகரமாக சென்று வா. உனக்கு எதனாலும் ஆபத்து வராமல் இருக்கட்டும். அரக்கர்களால் ஆபத்து வராமல் இருக்கட்டும், பிசாசுகளால் ஆபத்து வராமல் இருக்கட்டும், குரங்குகளால் ஆபத்து வராமல் இருக்கட்டும், காட்டு ஈக்கள் உன்னை கடிக்காமல் இருக்கட்டும், கொசுக்கள் உன்னை கடிக்காமல் இருக்கட்டும், மலை பாம்புகள் உன் பக்கம் வராமல் இருக்கட்டும், புழுக்கள் உன் மீது ஊறாமல் இருக்கட்டும், யானைகள் உன்னை நெருங்காது இருக்கட்டும், சிங்கத்தால் உனக்கு ஆபத்து வராமல் இருக்கட்டும், புலிகளால் ஆபத்து வராமல் இருக்கட்டும், பேய்களால் ஆபத்து வராமல் இருக்கட்டும், காட்டு எருமைகளால் ஆபத்து வராமல் இருக்கட்டும். மங்களம் பகவான் விஷ்ணுஹு, மங்களம் மதுசூதனஹா, மங்களம் புண்டரீகாட்சஹா, மங்களம் கருடத்வஜஹா. உனக்கு பகவான் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் மங்களத்தை கொடுக்கட்டும். மதுவை அழித்த மதுசூதனான நாராயணன் மங்களம் கொடுக்கட்டும். தாமரை கண்ணனான பகவான் மங்களம் கொடுக்கட்டும். கருட வாகனனான நாராயணன் மங்களம் கொடுக்கட்டும். ராமா, மங்களம் மங்களம் பல்லாண்டு என்று ஆசீர்வாதம் பண்ணி ராமனுடைய திருக்கையிலே விசல்யகரணி என்ற ஒரு மூலிகை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, யுத்த காண்டத்திலையும் வரும். விசல்யகரணி என்ற ஒரு மூலிகையை ராமனுடைய கையிலே கௌசல்யா தேவி காப்பாக கட்டி ராமனை வழியனுப்ப கௌசல்யாவை வணங்கிவிட்டு அடுத்து சீதையிடம் செல்கிறான் ராமன். ஏன்னா ரெண்டே அனுமதி தான் வாங்கினான். கௌசல்யாட்ட சொல்லிக்கிறேன், சீதையிட்ட சொல்லிக்கிறேன், அத்தோட கிளம்புறேன்னுட்டான். இப்போ சீதையிடம் வந்தான் ராமன், விஷயத்தெல்லாம் சொன்னான். 14 கண் இமைக்கும் நொடியில் போயிட்டு வந்துடும், நான் வனவாசம் போகிறேன், நீ இங்கே பாதுகாப்பாக இருந்தான். சீதை கேட்டாளாம், என்ன சுவாமி சொல்றேள்? ஆரிய புத்திர பிதா மாதா பிராதா புத்திரஸ்ததா ஸ்னுஷா ஸ்வானி புண்ணியானி புஞ்சானாக ஸ்வஸ்வம் பாக்யம் உபாசதே பர்த்துர் பாக்யம் து பார்யைகா பிராப்னோதி புருஷர்ஷபா. என்ன சுவாமி, என்ன அழிச்சுட்டு போகலையா? ஏதோ என்ன இங்கே விட்டுட்டு நீங்கள் மட்டும் போறாப்புல போயிட்டு வரேன்னு சொல்கிறேன்னு கேட்டா சீதை. ராமன் சொன்னான், ஆமாம்மா, உன்னை எப்படி நான் அழைத்து செல்ல முடியும்? நீ எவ்வளவு மெல்லியவள், காட்டுக்கு எனக்குத்தான் அப்பா சொன்னார்னா நீ என்னம்மா பாபம் பண்ணின, உன்னை ஏமா காட்டுக்கு அழிச்சுன்னு போகணும்னு கேட்டான் ராமன். சீதை அந்த காலத்திலேயே இந்த கேள்வி கேட்டுட்டா. என்னன்னா ஸ்னுஷா, ஸ்னுஷான்னா மருமகள்னு அர்த்தம். மாமியாருக்கு ஒரு நியாயம், மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமா?
இது இன்னைக்கு சொல்றா இல்லையா, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டி. சீதை கேட்டா அது என்ன, மாமியாருக்கு ஒரு நியாயம் மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம்னா. ஏன், ஏன்னா பக்கத்து மாளிகையில் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தேள், கௌசல்யாட்ட மனைவி எக்காரணம் கொண்டும் கணவனை பிரிஞ்சிருக்கவே கூடாது, நம்ம அப்பா தசரதனை நீ நல்லா பார்த்துக்கோ, கணவனோடு தான் இருக்கணும், கணவனை விட்டுட்டு வரப்படாதுன்னு அங்கே சொன்னேளா இல்லையா, அப்போ அது எனக்கும் பொருந்துமா இல்லையா, அப்போ ராமன் இருக்கும் இடம் தானே சீதைக்கு அயோத்தி, நான் மட்டும் உங்களை பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்கு நலம், உங்கள் அம்மாவுக்கு மட்டும் கணவனோடு சேர்ந்து இருப்பது நலம்னா அது எப்படின்னா. ராமன் சொன்னா, அப்படி இல்லைம்மா, எனக்கு வந்த வனவாசத்தை நீயே அனுபவிக்கணும், அதனால சொல்றேன்னா. அப்போ சீதை சொல்றா, இல்லை உங்களுக்கு வனவாசம் வந்தாலும் நான் அதை அனுபவிக்க கடமைப்பட்டவள்னா சீதை. ஏன்னா அதுக்கு காரணம் சொல்றா, சுவானி புண்ணியானி புஞ்சானாகா ஸ்வம் ஸ்வம் பாக்யம் உபாசத்தே, மற்றவர்கள்லாம் அவாவா பாப புண்ணியங்களைத்தான் பெறுவார்கள், ஆனா மனைவி இருக்காளே, பர்த்துர்பாக்யம் து பாரியைகா பிராப்னோதி புருஷர்ஷபா, கணவன் எந்த புண்ணியம் செய்தாலும் அதில் 50% பங்கு மனைவிக்கு வந்து சேரும், அப்போ உங்க புண்ணியங்கள் எல்லாத்துல மட்டும் நான் பங்கு போட்டுப்பேன், வனவாசத்துல பங்கு போட மாட்டேன்னு சொன்னா நியாயமா, அப்போ கஷ்டம் வந்தாலும் நான் அதில் பங்கு கொள்ள வேண்டும், அப்போதுதானே நான் நல்ல மனைவின்னு கேட்டா சீதை. ஏன்னா இது ஒரு பெரிய சாஸ்திர விஷயம் இருக்கு, கணவன் ஒரு புண்ணியம் பண்ணினால் மனைவி கூட நின்னாலே போறோம், கணவன் புண்ணியம் பண்ணிட்டா அதுல 50% ஷேர், 50% பங்கு மனைவிக்கு உண்டு, ஆனால் கணவன் பாபம் பண்ணினால் அதில் மனைவிக்கு பங்கு கிடையாது, மனைவி புண்ணியம் பண்ணினால் அதில் கணவனுக்கு பங்கு கிடையாது, மனைவி பாபம் பண்ணினால் அதுல 50% பங்கு கணவனுக்கு உண்டு. இது என்ன சார் அநியாயமா இருக்கு, உங்க உபன்யாசத்தை லேடிஸ் நிறைய பேர் வந்து கேட்கறாங்கிறதுக்காக இப்படி சொல்லலாமான்னா, இல்லை அதுதான் சாஸ்திரம், கணவன் பண்ற புண்ணியத்துல 50% ஷேர் மனைவிக்கு, ஆனா கணவனோட பாபத்துல ஷேர் கிடையாது, மனைவியோட புண்ணியத்துல கணவனுக்கு ஷேர் கிடையாது, மனைவியோட பாபத்துல மட்டும் கணவனுக்கு 50% பங்கு உண்டு. அதனால சீதை சொன்னா, ஒரு தார்மீக முறைன்னு இருக்கு இல்லையா, உங்களுடைய புண்ணியத்தில் பங்கு கொள்ளும் நான், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வனவாசம்னு வந்தாலும் பங்கு கொள்ள வேண்டும். அதாவது இது பாருங்கோ, ராமாயணத்துல ஒத்தொத்தருமே எப்படி தர்மங்களை பேசுறான்னு, அங்க தசரதன் என்னடானா, சத்தியம்தான் வசந்த தர்மம், அதனால அவன் எஸ் சொல்லலைனாலும் நோ சொல்ல முடியாம அவன் கஷ்டப்படுறான். ராமன் பார்த்தா கௌசல்யாட்ட ஒரு தர்மம் சொல்றான், கௌசல்யா தர்மத்தை சொல்கிறாள், லக்ஷ்மணன் பக்தனுக்குரிய தர்மத்தை பேசுறான், ராமன் அவங்கிட்ட தர்மம் சொல்றான், இப்ப சீதை அடுத்த தர்மம் சொல்றா, யதி தோம் பிரஸ்திதோ துர்கம் வனம் அத்யைவ ராகவா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதுனந்தி குஷகண்டகான்னா. சுவாமி, உங்களுக்கு எப்ப வனவாசம்னு விதித்தார்களோ அப்போதே எனக்கும் சேர்த்து விதித்ததாதான் அர்த்தம்னா. அது எப்படி, ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, அர்த்தோ வா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி, மனைவி என்பவள் கணவனின் பாதி, இது வேதம் சொல்லித்து, ஆங்கிலத்திலயும் அதான் என்ன சொல்றா, பெட்டர் ஹாஃப்ங்கிறான், அப்போ உங்களுக்கு கொடுத்தாலே உங்கள பாதியான எனக்கும் சேர்த்து விதித்ததாதான் அர்த்தம், அப்போ எனக்கு தனியா சொல்லணும்னு தேவையில்லை, எப்போது உங்களுக்கு வனவாசம் என்றார்களோ உங்கள பாதியான எனக்கும் சேர்த்துத்தான் வனவாசம், அதனால சீதை உங்களோடு வருவேன்னு சொல்ல, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதுனந்தி குஷகண்டகான்னா. அக்ரதஹா என்றால் முன்னாடின்னு அர்த்தம், உங்களுக்கு முன்னாடி நான் நடந்து போவேன்னா. ராமன் பார்த்தா நீ ஏமா முன்னாடி நடக்கணும்னா, சீதை சொன்னாளாம், மிருதுனந்தி குஷகண்டகான், இல்லை காட்டில் நிறைய கல்லு முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த முள் உங்கள் திருவடியில் குத்துவதற்கு முன்பு என் பாதங்களில் நான் வாங்கி கொள்ள வேண்டும், அதற்காக நான் முன்னாடி நடந்து கல்லு முள்ளையெல்லாம் என் பாதங்களில் வாங்கி கொண்டு உங்கள் பாதங்களுக்கு வலிக்காமல் நடக்க வேண்டும் அல்லவா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதுனந்தி குஷகண்டகான், குஷகண்டகம் என்றால் கல்லு முள்ளுன்னு அர்த்தம், என் காலிலே நான் வாங்கி கொண்டு நான் முன்னாடி நடக்க போறேன்னா. ராமன் சொன்னா, இதோ பாருமா நீ ரொம்ப மென்மையானவள், நீ அந்த கல்லு முள்ளு நிறைந்த காட்டிலெல்லாம் நடந்தா காடு சுடாதான்னா, உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னா, உங்களை பிரிஞ்சு தவித்தேன்னா அதுதான் சுடுமே ஒழிய அந்த காட்டுத்தரை எனக்கு சுடாதுன்னா சீதை. ராமன் சொன்னா, சூடு மட்டும் இல்லம்மா,
துஷ்ட மிருகங்கள்லாம் காட்டில் அதிகம், அரக்கர்கள் வருவார்கள், ஆபத்துகள் அதிகம், என்ன பண்ணுவேன்னு கேட்டான். சீதை சொன்னா, நீங்கள் அருகில் இருக்கும்போது என்ன ஆபத்து என்னை அண்ட முடியும்? சீதை கேர்ஃபுல்லாக சொல்லிட்டா, நீங்கள் அருகில் இருக்கும் போதுன்னு. ஏன்னா ராவணன் எப்போ வந்தான்? ராமன் அருகில் இல்லாத போது தான் வந்தான். அப்போ நீங்கள் அருகில் இருக்கும்போது என்ன ஆபத்து எனக்கு வர முடியும், அதனால் நான் அஞ்ச தேவையில்லைன்னா. ராமன் சொன்னான், இவை மட்டும் இல்லைம்மா, இந்த வெதர் கண்டிஷன்னு சொல்கிறோமே, அதிகமாக காற்று வீசும், கோரமாக பசி எடுக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்குது தெரியுமான்னா. சீதை சொன்னா, இல்லை, சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், ஜோதிடர்கள்லாம் சொன்னாலாம் எனக்கு ஏதோ காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சூழல் பின்னாடி ஏற்படும்னு முன்பே ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் ஏற்கனவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன்னா. சீதை ராமன் சொன்னான், அது இல்லைம்மா, நீ ரொம்ப மெல்லிய திருமேனி கொண்டவள், உன் மேனி வாடிடுமேன்னா. சீதை சொன்னா, இல்லை, எனக்கே ரொம்ப நாள் ஆசை, ரிஷிகளுக்கு மத்தியில் காட்டிலே வசிக்க வேண்டும்னு ரொம்ப நாள் ஆசை. காட்டிலன்னா என்ன பண்ண போகிறோம், ஒரு சரபங்கரை தரிசிக்க போகிறோம், சுதீக்ஷ்ணரை தரிசிக்க போகிறோம், சுதர்சன ரிஷியை தரிசிக்க போகிறோம், அகஸ்திய ரிஷியை தரிசிக்க போகிறோம். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இவாளெல்லாம் பார்க்கறதுக்கு, அதனால இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துண்டு தான் ஆகணும், நான் கூட வந்துதான் தீருவேன்னா சீதை. ஆனாலும் ராமன் உறுதியா, அழைத்து செல்ல மாட்டேன், நீ ரொம்ப மெல்லியவள், நீ வரப்படாதுன்னா. இப்போது சீதைக்கு பிரணய ரோஷம் வந்ததான், ராமன் மீது செல்லமான கோபம். இதை நாம் வேறு கோணத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது, அவள் வீட்டில் மனைவி கணவன் சண்டை போட்டுப்பா, அதுக்கப்புறம் அவள் சேர்ந்துப்பா, அதனால இது ஒரு இழிவாக சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, பிரணய கலகம்னு சொல்லுவா. இது ஸ்ரீரங்கத்திலேயே பார்த்தா, ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் நம்பெருமாளுக்கும் மட்டையடி உற்சவம்னு நடக்கும். அது செல்லமா பெருமாள் தாயார் ஊடல் கொள்வது, மேலும் பெருமாள் தாயாருக்கிடையே நடப்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டது, நாம் லோகத்து சண்டையோடையும் தயவு செஞ்சு பொருத்தி பார்க்க வேண்டாம். இப்போ சீதை ராமனை பார்த்து சொன்னாலாம், ஓஹோ, அப்போ அழைச்சிட்டு போக மாட்டேன் தான் உங்கள் முடிவான்னா. ஆமாம், உன்னை அழைச்சிட்டு போனால் கஷ்டமாச்சேன்னு ராமன். சீதை சொல்கிறா, கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னா. சுவாமி, நீங்கள் என்னை அழிச்சிட்டு போகலேன்னு சொன்னால், என்னை தனியாக இங்கேயே விட்டு விட்டு நிராதரவாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் காட்டுக்கு போனால், என்னை உங்கள் கையில் கன்னியாதானம் பண்ணி வச்சாரே எங்கள் அப்பா ஜனகன், அவர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்னா. ராமன் சொன்னால், அவர் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ மாமனாரை எதுக்கு இழுக்கிற, அவர் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை நிராதரவாக தனியாலாம் விட்டுட்டு போகலம்மா, அப்பா தசரதன் இருக்கிறார், தோ அம்மா கௌசல்யா இருக்கா, இத்தனை பேர் ஆதரவு இருக்கேன்னா ராமன். சீதை சொன்னா, காத்வாமன்யத, அதெல்லாம் இருக்கட்டும், அவா கையிலையா எங்கள் அப்பா கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார், உங்கள் கையில் தானே இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினான்னு உங்கள் கையில் கன்னியாதானம் பண்ணி கொடுத்து உங்களை பார்த்துக்க சொன்னால், நீங்கள் என்னடானா, 14 வருஷம் நான் காட்டுக்கு போவேன், எங்கள் அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், நன்னா இருக்கு சுவாமி, உங்கள் கையில் தான் எங்கள் அப்பா கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார். கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும் போதே என்ன சொன்னார், ஒரு சொல் பொறுக்க மாட்டாள்னு சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாரே, கணவன் சிரித்தால் சிரிப்பாள், கணவன் அழுதாள் அழுவாள் என்று சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாரே, இவளுக்கு உடலும் உயிரும் நீங்கள் தான்னு சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாரே, உங்கள் நிழல் போன்றவள் இவள், எங்கு போனாலும் பின்தொடர்ந்து வருவாள் என்று சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாரே, சகதர்மச்சரி, உங்களுடைய எல்லா தர்மங்களிலும் கூட இருப்பாள் என்று சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாரே. வார்த்தையெல்லாம் மறந்து போச்சா, அந்த தந்தை வைதேகா மிதிலாதிபகா, என்னுடைய தந்தை, அவர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்னா, உங்களுக்கு ராம ஜாமாதரம் பிராப்பிய, ஜாமாதானா மாப்பிள்ளைன்னு அர்த்தம், ராமனே உங்களை மாப்பிள்ளையா அடைஞ்ச எங்கள் அப்பா உங்களுக்கு ராமன்னு பேர் வைக்க வேண்டாம், சத்ருகணன்னு பேர் வைக்கலான்னு நினைப்பார்னா. ராமன்னா மனத்துக்கு இனியவன், சத்ருகணன்னா எதிரிகளை அழிப்பவன். நீங்கள் 12 வருஷம் மனத்துக்கு இனியானா தான் இருந்தேள், இப்போ திடீர்னு ஏதோ காட்டுக்கு போகிறேங்கிறள், அதனால் ராமனுக்கு பதிலாக உங்களுக்கு சத்ருகணன்னு பேர் வைக்கலான்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, ராம ஜாமாதரம் பிராப்பிய, நீங்கள் தான் ஜாமாதா மாப்பிள்ளையாச்சே, மாப்பிள்ளையை வேற எப்படி நினைக்கிறதுன்னா. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு, மாப்பிள்ளை தான் 10வது கிரகம் அப்படின்னு.
ஏன்னா ஏற்கனவே 9 கிரகங்கள் இருந்துட்டு அது நம்மள படுத்துற பாடு போதாதுன்னு சொல்லி 10வதா ஒரு ஆசாமி வருவார் சன் இன் லா அப்படினு அந்த 10வது கிரகம் படுத்துற பாட்டுக்கு 9 கிரகமும் சேர்த்து படுத்தினா கூட தேவலன்னு மாமனாருக்கு தோணுமா அந்த மாதிரி 10வது கிரகம் படுத்துமா அப்படி தான உங்களை நினைப்பார் அப்ப ராம ஜாமாதரம் பிராப்ய இவை எல்லாவற்றுக்கும் மேல உங்களை என்ன தெரியுமா நினைப்பார் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னா ஆண் வேஷத்தில் இருக்கும் பெண்ணுன்னு நினைப்பார்னா ஏன்னா வெளிப்பூச்சு ஆண் உடல் தான் ஆயுதம் ஏந்தி உள்ளது போலும் உள்ளே மனவலிமைங்கிற ஆயுதம் இல்லை போலும் ஏன்னா ஒரு கணவன் அக்னி சாட்சியா எந்த ஆபத்து வந்தாலும் உன்னை காப்பாத்துவேன்னு மனைவியை கைப்பிடிச்சிட்டு காட்டுக்கு போனா ஆபத்து வரும் உன்னை அங்க காப்பாத்துறது கஷ்டம் அதனால நீ நாட்டில் இருன்னு சொல்றான்னா அப்போ வேஷத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆனா அப்படித்தானே என் தந்தை உங்களை நினைப்பார் அதனால இந்த வயல்லாம் பறவைகள் வராம பறவைகளை பயமுறுத்துறதுக்காக சோழ கொல்ல பொம்மைன்னு ஒன்று வச்சிருப்பா அந்த மாதிரி தான் உங்களையும் நினைச்சிருவார் எங்க அப்பா அதனால ஒழுங்கா என்னை அழிச்சுட்டு போங்கோ எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சீதை ஒரு வார்த்தை சொன்னாலாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியான பதில் சொல்லிட்டேன்னா நீங்க மட்டும் காட்டுக்கு போங்கோ நான் வரல நீங்க தப்பான பதில் சொல்லிட்டேன்னா நான் கூட வந்தே தீருவேன்னா சரி கேள்வியை கேளுன்னா ராமன் ஸ்வர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு கேட்டா சீதை இதுக்கு பதில் சரியா சொல்லிட்டா ராமன் மட்டும் காட்டுக்கு போகலாம் தப்பா சொல்லிட்டா சீதையும் கூட வருவாள் கேள்வி ஸ்வர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன ராமன் பார்த்தான் பரவாயில்ல கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்பான்னு நினைச்சேன் ஈஸியாக தான் கேட்டுட்டா ராமன் சொன்னா ஸ்வர்க்கம்னா இந்திரலோகம் தேவலோகம் புண்ணியம் பண்ணவாள்னா அங்கே போவா அதில் ஒரு பகுதி புண்ணியத்தை அங்கே அனுபவிப்பார்கள் அந்த பகுதி புண்ணியம் தீந்துருத்துன்னா மீதம் கர்மாவை அனுபவிக்க கழுத்தை பிடிச்சி பூமிக்கு தள்ளிடுவா இந்த இந்திரலோகம் தேவலோகத்துக்கு ஸ்வர்க்கம்னு பேரு நரகம்னா யமலோகம் பாபம் பண்ணவா அங்கே போவா அது ஒரு குறிப்பிட்ட பாப கணக்குக்கான அந்த தண்டனையை அங்கே அனுபவிப்பா அப்புறம் மீதமுள்ள கர்மாவை அனுபவிக்க பூமிக்கு வருவா இது நரகம் நான் கிளம்புறேன்னா ராமன் சீதை சொன்னா இருங்கோ சுவாமி ஆன்சர் ரைட்டா தப்பான்னே கேட்காம நீங்க பாட்டுக்கு கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்னா ஏன்னா நாமும் சொல்லுவோம் இல்லையா 8:24 ஆயிடுத்து 8:30 நாங்க கிளம்புறோம் அந்த மாதிரி சீதை சொன்னா கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்னா ராமன் சொன்னா சரியா பதில் சொல்லிட்டேனேன்னா சீதை சொன்னா இல்ல ஸ்வர்க்கம் நரகத்துக்கு நீங்க சொன்ன பதில்கள் பொருத்தமான பதில்கள் அன்றுன்னா ஏன்னா ஸ்வர்க்கம் தேவலோகம் இருக்கு அதை இல்லைன்னு சொல்லலை யமலோகம் நரகம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்வர்க்கம் நரகம்ங்கிற வார்த்தைகள் இருக்கே அதுக்கு ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்னு பேர் பயன்படுத்துபவரை பொறுத்து அதன் பொருள் மாறும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாசலில் வண்டி இழுத்துன்னு ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட கூப்பிட்டு சார் உங்களுக்கு ஸ்வர்க்கம் என்ன நரகம் என்னன்னு கேட்டா அவருக்கு இந்திரனை தெரியுமா யமனை தெரியுமா இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா ஸ்வர்க்கம் சாப்பாடு கிடைக்காட்டா நரகம் பார் இப்போ ஆழ்வார்களை போன்ற பக்தர்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஸ்வர்க்கம் எது நரகம் எதுன்னா இன்னைக்கு பகவான அனுபவிச்சா ஸ்வர்க்கம் அனுபவிக்கலைன்னா நரகம்னு சொல்ல போறா அவளுக்கு அதுதான் இப்போ ஒரு உபன்யாசகரை கூப்பிட்டு உனக்கு ஸ்வர்க்கம் எது நரகம் எதுன்னா 54 9 ராமாயணம் சொல்றேன்னு ஒத்துன்னு இருக்கேன் அது வரைக்கும் தொண்டை கட்டாம இருந்தா ஸ்வர்க்கம் தொண்டை கட்டிட்டா நரகம் யாருக்கு கேட்கறவாளுக்கு நரகம் ஏன்னா இது நார்மல் வாய்ஸ்ல உபன்யாசம் கேட்கறவாளே கஷ்டப்பட்டு கேட்டுன்னு இருக்கா இதுல தொண்டை கட்டி சோர் த்ரோட் வாய்ஸ்ல வேற உட்காந்து உபன்யாசம் கேளுன்னா அது கேட்கறவாளுக்கு நரகம் அதுபோல சீதை சொன்னா எனக்கு எது ஸ்வர்க்கம் எது நரகம் தெரியுமா அயோத்தியா காண்டம் 30வது சர்க்கம் 18வது ஸ்லோகம் யஸ்வயா சகச ஸ்வர்கோ நிரயோ யஸ்வயா வினா இதி ஜானன் பராம் பிரீத்திம் கச்சராம மயாசக சுவாமி உங்களோடு கூடியிருந்தால் எனக்கு அது ஸ்வர்க்கம் உங்களை பிரிந்தால் எனக்கு நரகம்னா ராமன் சொன்னானா வா என்னோடு என்று அழைத்து கொண்டான் இப்போது ராமன் சொல்கிறான் சீதா நான் ஏதோ உன்னை அழைச்சிக்க கூடாதுன்னு எண்ணம் இல்லை ஆனால் என் சுயநலத்துக்காக மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடாது உன் மனசு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் வராதே வராதே என்று சொன்னேன் ராமனே சொல்கிறான் தவ சர்வம் அபிப்பிராயம் அவிஜ்ஞாய சுபானனே வாசம்ன ரோச்சையரண்யே சக்திமான் அபி ரக்ஷணே இப்போ ராமன் பதில் சொல்லிட்டான் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்று சொன்னாயே
சக்திமான் அபி ரக்ஷனே, உன்னை காக்கக்கூடிய எல்லா வலிமையும் எனக்கு இருக்கு, நான் சக்திமான் தான், ஆனா எனக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக மனைவியை இஷ்டத்துக்கு இப்படி அழிச்சு போக முடியுமா? உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதற்காக இப்படி சொன்னேன், வா என்று அழைத்து சென்றான். இதுவரை லக்ஷ்மணன் கை கட்டிண்டு வாசல்லையே காத்துருந்தானா, ராமனும் சீதையும் சேர்ந்து வெளியே வந்தார்கள். இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணானா, சீதையின் திருவடிகளை புருஷகாரம் பரிந்துரைன்னு சொல்லுவார், பெருமாள்கிட்ட பரிந்துரை செய்வதற்காக சீதை திருவடிகளை பிடிச்சிருந்தான், பிடிச்சிண்டு ராமன் திருவடிகள்ல லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணினான். எதற்குன்னா, நான் தான் ஒருத்தன் கூடவே வந்துட்டு இருக்கேனே, இவன் சீதை அரண்மனைக்கு வந்த போதும் கூட வரான், அதனால இவ்வளவு நேரம் இங்கே தான் காத்துட்டு இருந்தேன், ஏதோ நீங்க பெருமாள் தாயார் பேசிண்டேள், நாம குறுக்க வரப்படாது, அதனால இங்க இருந்தேன், இப்போது சரணாகதி செய்கிறேன், அடியேனையும் அழைத்து செல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். அற்புதமான ஸ்லோகம், சப்ராதுஷ்சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச அதியஷாஹ ராகவஞ்ச மகாவிரதம். சீதையை முன்னிட்டு கொண்டு, சீதாதேவி அன்னையே நீங்கள் தான் பரிந்துரை செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு ராமனுடைய ரெண்டு திருவடிகளையும் கெட்டியா பிடிச்சிருந்தான் லக்ஷ்மணன், என்னையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போங்கோன்னா. ராமன் சொன்னா, என்னடா இது, நீ எடுத்து காட்டுக்கு வரேங்கிற, நீ பாவம் இளவரசன், இங்க அரண்மனையில வளர்ந்தவன், நீ ஏண்டா காட்டுல கஷ்டப்படணும், வேண்டாம், கௌசல்யா அன்னை நிராதரவாக இருப்பாள், நீ இருந்து பார்த்துக்கோ எல்லாம் சொன்னான் ராமன். ஆனா லக்ஷ்மணன் என்ன சொன்னாலும் கேட்பதா இல்லை, அண்ணா உன்னை என்னால் பிரிய முடியாது, உன்னோடு நான் வந்தே தீருவேன். லக்ஷ்மணன் சொல்கிறான், பவாங்ஸ்து சகவை தேகியா கிரிசானுஷுரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்சதே. நீங்கள் அன்னை சீதாதேவியோடு கூட வனவாசத்தில் இருக்கும் காலத்திலே அகம் சர்வம் கரிஷ்யாமி, இன்னது இணையது என்று இல்லாமல் எல்லாவித தொண்டுகளும் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் வேட்டைக்கு போனால் பின்னாடி வில்லம்ப ஏந்திண்டு நான் வரேன், நீங்கள் காய் கிழங்கு ஏதாவது எடுக்க வேண்டும் என்றால் நான் பண்வெட்டி சுமந்து கொண்டு வந்து மண்ணை வெட்டி கிழங்குகளை நான் எடுத்து தருகிறேன், நீங்கள் உண்ணும் போது எது கடினமான பதார்த்தம் எது மெல்லிய பதார்த்தம் பார்த்து நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுகிறேன், நீங்கள் ஜலக்கிரீடை பண்ண விரும்பினால் நீராட விரும்பினால் நீங்கள் அணிய போகின்ற அந்த மர ஆடையை மரப்பட்டையை நான் எடுத்து உலர்த்தி வைக்கிறேன், நீங்கள் யுத்தம் புரிய போனால் பிராட்டிக்கு நான் காவல் நிற்கிறேன், அகம் சர்வம் கரிஷ்யாமி, இப்படி என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அத்தனை கைங்கரியங்களும் பண்ண விரும்புகிறேன், எப்போது ஜாகிரத ஸ்வபதஷ்சதே, நீங்கள் விழித்திருக்கும் போதும் தொண்டு செய்ய விரும்புகிறேன், நீங்கள் உறங்குகின்ற நேரத்திலும் நான் உறங்காமல் விழித்திருந்து உங்களுக்கு காவல் காக்க விரும்புகிறேன், அதனால என்னை விட்டுட வேண்டாம், என்னை அழைத்து செல்லுங்கள் என்று லக்ஷ்மணன் பிரார்த்திக்க, சரி லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டான் ராமன். லக்ஷ்மணன் சொன்னானா, காட்டுக்கு போறோம், அப்போ கையில துணைக்கு படை பலம் ஆயுதங்கள் வேண்டும், அதனால வசிஷ்டரை போய் அணுகி வருண தனுஸ் மற்ற ஆயுதங்கள் அனைத்தும் லக்ஷ்மணன் வாங்கி கொண்டான். அந்த ஆயுதங்களோடு ராமனோடு புறப்படுகிறான். ராமன் யாத்ராதானம் பண்ணிட்டு இப்ப வனவாசம் புறப்பட்டாருங்கிறதோடு நாமும் இங்கேருந்து புறப்பட்டுடுவோம், அதனால ராமனும் இப்போது யாத்ராதானம் பண்ணிட்டு வனவாசத்துக்கு புறப்படுகிறான். அந்த காட்சியை பார்த்து தசரதனோட அத்தனை மனைவியரும் அழுதார்களாம். எவ்வளவு பேர், 60,000 வருஷம் தசரதன் வாழ்ந்தார். தசரதனுக்கு எவ்வளவு மனைவியர்னா, இங்கே வால்மீகி சொல்றார், இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், அயோத்தியா காண்டம் 34வது சர்க்கம் 14வது ஸ்லோகம், அர்த்த சப்த சதாஸ்தாஸ்து பிரமாதாக தாம்ர லோச்சனாக, அர்த்த சப்த சதாகா, சதனா 100, சப்த சதானா 700, அர்த்தனா அதுல பாதி 350 பிளஸ் கௌசல்யா கைகேயி 300, கௌசல்யா சுமித்ரை 352 மனைவியர் அழுதார்கள். அப்ப தசரதனுக்கு எத்தனை மனைவி, 353. நன்னா இருக்கே, 352 மனைவி அழுதார்கள்னு சொல்லுவேன், ஆனா மனைவியர் 353 சொல்லுவியா? ஏன்னா கைகேயி மட்டும் அழவில்லை, அவதானே காட்டுக்கு போக சொன்னா, அதனால கௌசல்யா சுமித்ரை அழுதார்கள், அத்தோடு 350 மனைவிகள் கண் சிவக்கும் அளவுக்கு அழுதார்கள்.
கைகேயி ஊத்தி அழாம இருந்தா அப்ப தசரதனுக்கு வால்மீகி ராமாயணப்படி 353 மனைவிகள் என்பது இங்கிருந்து தெரிகிறது கம்பராமாயணத்தின்படி 60,000 மனைவிகள் அது கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வருது ஜனகன் வந்து தசரதனுக்கு செய்தி அனுப்புறான் ராமன் வில்லை முறித்து விட்டார் சீதா கல்யாணம் ஆகணும்னு அப்போ பரிவாரத்தோடு தசரதன் மிதிலை செல்கிறான்னு சொல்லும்போது கம்பர் 60,000 மனைவியரோடு சென்றார் ஒவ்வொருவரும் தனி சிவிகையிலே அமர்ந்து சென்றார்கள்னு கம்பர் அங்கே சொல்லி இருக்கிறார் அதனால வால்மீகி ராமாயணப்படி 353 மனைவிகள் எல்லாரும் அழுகிறார்கள் ராமன் தசரதன் முன்னே வந்து நின்றான் கை கூப்பினான் அப்பா நான் காட்டுக்கு புறப்படுறேன்னான் தசரதன் சொன்னா இல்லடா ராமா நீ போக கூடாது உண்மையில் நான் கைகேயியால் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் நான் தசரதன் ஏன்னா நான் எதிர்பார்க்கலடா அவர் ரெண்டு வரம் கேட்க போறேன்னா ராமன் மீது ஆணை தரேன்ன உன் மீது இத்தனை நாள் இவ்வளவு அன்பு காட்டிய கைகேயி உன்னை காட்டுக்கு அனுப்பணும்னு நினைப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல அவ இப்படி ஒரு வரத்தை கேட்டுட்டாடா நான் வஞ்சிக்கப்பட்டேன் ராமா நீ வனவாசம் போகாதே என்னை தண்டித்து விட்டு நீயே ராஜ்யத்தை எடுத்துக்கொள்னா தசரதன் ராமன் சொன்னான் அப்பா அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் எப்போது நீங்கள் வாக்களித்தீர்களோ உங்கள் வாக்கை நிறைவேற்றுவதுதான் எனது தர்மமே ஒழிய உங்களை தண்டித்து நான் ராஜ்யத்தை ஏற்பதா பண்ணப்படாது நான் போயிட்டு வரேன் அப்பா ஆனா ஒரே ஒரு வரம் தர வேண்டும்னு தசரதன்ட்ட ராமன் ஒரு வரம் கேட்டான் போகும்போது என்ன வரம்னா அம்மா கௌசல்யா என்னை பிரிஞ்சு ரொம்ப துடிச்சுன்னு இருக்காப்பா கன்று குட்டியை பிரிந்த தாய்ப்பசு போல் துடிக்கிறாள் உங்களை விட்டால் அவளுக்கு வேறு ஆதரவு கிடையாது ஏன்னா மனைவி என்னைக்குமே கஷ்ட தசையில கணவனுடைய ஆதரவை தான் எதிர்பார்ப்பா அதனால கொஞ்சம் அம்மா கிட்ட மட்டும் ஆதரவோடு இருங்கோப்பா இந்த ஒரு வரம் மட்டும் தாருங்கள்னு சொல்லிட்டு ராமன் புறப்படுகிறான் கைகேயி பார்த்தா மர உரி கொண்டு வந்து கொடுத்தாளாம் யார் யாருக்குன்னா 3 மர உரிகள் கொண்டு வந்தாளாம் ராமனுக்கு ஒன்று லக்ஷ்மணனுக்கு ஒன்று சீதைக்கும் மர உரி கொண்டு வந்தாளாம் வசிஷ்டர் ஏசினாராம் யாராவது வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு மரப்பட்டையால் ஆன ஆடையை கொடுத்து அணிந்து கொள் என்று சொல்வார்களா இது வேண்டாம் என்றார் வசிஷ்டர் சீதை சொன்னாலாம் என் கணவர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கத்தான் நானும் விரும்புகிறேன் அந்த மரப்பட்டையை கொடுங்கோ நான் அணிந்து கொள்கிறேன் என்று சீதை வாங்கி கொண்டாள் இது தசரதனுக்கே பொறுக்கலையாம் ஐயோ இது என்ன நிலைமை வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படி மர உரியெல்லாம் அணிந்து கொண்டு காட்டுக்கு போவதா தனாத்தியக்ஷன்னு தசரதனுடைய கருவூலத்தை கவனிக்கக்கூடிய நபர் அவனை கூப்பிட்டான் தசரதன் நம்ம கஜானால உள்ள சிறந்த நகைகள் அத்தனையும் எடுத்துன்னு வா எல்லாத்தையும் சீதைக்கு அணிவிக்க வேண்டும் இது என்னுடைய கட்டளை என்றான் தசரதன் அதனால ஒரு பெரிய பெட்டியில நகைகளையெல்லாம் கொண்டு வந்து அந்த நகைகளை சீதைக்கு அணிவிக்கும்படியாக செய்தான் தசரதன் சா சுஜாதா சுஜாதானி வைதேகி பிரஸ்திதாவனம் பூஷயாமாச காத்ராணி தைர் விசித்திரைகி விபூஷணைகின்னு தசரதன் மாமனார் சொல்லிட்டார் அதை மீறக்கூடாது என்பதற்காக அந்த ஆபரணங்களை எல்லாம் சீதை இப்போது அணிந்து கொண்டாள் ராமன் மர உரி தரித்தான் லக்ஷ்மணன் மர உரி தரித்தான் சீதை ஆபரணங்களை வாங்கி அவ மர உரி தரிக்கத்தான் தயாரா இருந்தார் ஆனா தசரதன் வந்து மருமகளை இப்படி நாம் அவமானப்படுத்தக்கூடாது என்று கருதியதால் அந்த ஆபரணங்களை அவள் அணிந்து கொண்டாள் புறப்பட போறா இப்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன் இப்போ சுமித்ரை லக்ஷ்மணன்ட்ட வந்தாளாம் எதுக்கு போகாதேன்னு சொல்லவா ஏன்னா பொதுவா எல்லாத்தையும் என்ன சொல்லுவா ஏண்டா அவருக்கு அப்பா சொன்னார் அவர் போறார் நீ ஏன் பையன் நீ ஏண்டா போகணும்னு கேட்பாளா இல்லையா இன்னொன்னு சுமித்ரையோட இன்னொரு மகன் சத்ருக்னன் பரதன் பின்னாடி கேகய தேசம் போயிட்டான் லக்ஷ்மணன் ஒரு மகன் தான் இருக்கான் அவனிடம் வந்தாள் சுமித்ரை ஒரு ஸ்லோகம் சொன்னாள் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம் லக்ஷ்மணா ராமனை இனி தசரதனாக நினைத்துக்கொள் சீதையை நான் சுமித்ரையாக சீதையை நினைத்துக்கொள் காட்டையே அயோத்தியாவாக நினைத்துக்கொள் சந்தோஷமா போயிட்டு வாடா குழந்தைனாலும் இந்த ஸ்லோகத்துக்கு 6 அர்த்தம் இருக்குன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் முதல் அர்த்தம் பக்தியின் அடிப்படையில் பகவான் ராமனை பெருமாளா சீதைய மகாலட்சுமியா சொல்றாளாம் ராமம் தசரதம் வித்தி உனக்கு உலகியல் உறவெல்லாம் உறவுன்னு நினைக்காத
பெருமாள் நாராயணன் தான் உண்மையான தந்தை. மாம் வித்தி ஜனகாத்மஜாம் மகாலட்சுமி சீதாதேவி அவள்தான் உண்மையான தாய். அயோத்தியாம் அட்டவீன் வித்தி, அந்த திவ்ய தம்பதியான பெருமாளும் தாயாரும் எந்த திவ்ய தேசத்துல இருக்காளோ அதுதான் உன்னுடைய ஊர். கச்சதாத யதாசுகம், அதனால பெருமாளையே தந்தையா நினைச்சுக்கோ, தாயாரையே தாயா நினைச்சுக்கோ, அவ இருப்பிடத்தையே உன் ஊரா நினைச்சுக்கோ, போயிட்டு வா. முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், உலக மரியாதையை அனுசரித்து சொல்கிறாள். ஏன்னா அண்ணன் தந்தைக்கு சமம், அண்ணி தாய்க்கு சமம். ராமம் தசரதம் வித்தி, அண்ணனான ராமனை உன் தந்தையாக நினைத்துக்கொள். மாம் வித்தி ஜனகாத்மஜாம், அண்ணியான சீதையை உனது அன்னையாக நினைத்துக்கொள். அயோத்தியாம் அட்டவீம் வித்தி, அவர்கள் எந்த இடத்துக்கு போறாளோ அதை வீடாக நினைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாள். அடுத்து மூன்றாவது அர்த்தம், பிராக்டிக்கல் லெசன் சொல்றாளாம். என்னன்னா, தசரதன் எப்போ ராமன் காட்டுக்கு போயிட்டானோ இனி தசரதனால் உயிர் வாழ முடியாது. ராமம் தசரதம் வித்தி, இனி தசரதன் உயிர் வாழ மாட்டார்ப்பா ராமனை பிரிந்து. ராமன் கானகம் போனா தசரதன் வானகம் போயிடுவார். அதனால இனிமே ராமன் தான் உனக்கு எல்லாம், ராமன் தான் உனக்கு தந்தை, நீ ராமன் சொல்படி கேட்டு நட. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சீதை தான் உனக்கு அன்னை. ஏன்னா தசரதன் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு பெருசா மதிப்பு கிடையாது, சீதை தான் உனக்கு அன்னை, அவள் சொல் கேட்டு நட. அயோத்தியாம் அட்டவீம் வித்தி, தசரதனும் போயிட்டார் ராமனும் போயிட்டார்னா அயோத்தி அதுக்கப்புறம் இதுவே காடாதான் போகும், அழிந்துதான் போகும். ராமன் எந்த காட்டில் இருக்கிறானோ அதுதான் செழிப்பா இருக்கும். அதனால அந்த அயோத்தியான காட்டுக்கே நீ போய்விடு, காடுதான் இனி அயோத்தியாக இருக்கும், அயோத்தி காடு போல் ஆகிவிடும், அங்க போ. பிராக்டிக்கல் லெசன் சொல்றா மூன்றாவது அர்த்தம். நான்காவது அர்த்தம், பின்னாடி நடக்க போற ஒரு ரகசியத்தையே சொல்லிட்டானாம் சுமித்ரை. ராமம் தசரதம் வித்தி, தசரதன் பண்ணின அதே தப்ப ராமனும் பண்ணுவான். தசரதன் எப்படி மனைவி பேச்சை கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பினார் இல்லையா, அது போல ராமனும் மனைவி பேச்சை கேட்டு மான் பின்னாடி போவார். ராமன் தசரதம் வித்தி, இவரை போலவே அவரும் ஒய்ஃப் பேச்சை கேட்பார். மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சீதையும் நாம் பண்ண தப்பையே பண்ணுவார். இது தப்பு இல்லை, நான் செஞ்ச செயலையே பண்ணுவா. நான் எப்படி உன்னை ராமன் பின்னாடி போ என்று சொல்கிறேனோ அது போல் சீதையும் அவர் மான் பின்னாடி போகும்போது ராமன் பின்னாடி போ என்று இதே வார்த்தையை சீதையும் சொல்வாள். அப்போ தசரதன் மனைவி பேச்சை கேட்டது போல் ராமனும் மனைவி பேச்சை கேட்டு மான் பின்னாடி போவார். நான் உன்னை ராமன் பின்னாடி போ என்று சொன்னது போல் சீதையும் உன்னை ராமன் பின்னாடி போ என்று சொல்வாள். அயோத்தியாம் அட்டவீம் வித்தி, அதுக்கப்புறம் அயோத்தியிலேருந்து காட்டுக்கு போன நீ காட்டிலிருந்து கடல் தாண்டி போய் சீதையை தேட வேண்டி வரும். எல்லா இடத்திலும் போய் ராமனுக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு வாங்கிறத இப்போதே சொல்லிவிட்டாள். அதான் ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகாத்மஜாம், அயோத்தியாம் அட்டவீம் வித்தி. ஐந்தாவது அர்த்தம் என்ன சொல்றாளாம், இதை ரிவர்ஸ்லையும் புரிஞ்சுக்கலாம். ரிவர்ஸ்ல என்னன்னா, ராமம் தசரதம் வித்தி, நீ அப்பா தசரதனை வெறுத்துறாதரா, அவர் உண்மையில ராமன் மீது அன்பு கொண்டவர் தான், வாக்க மீற கூடாதுங்கிறதுனால ஒரு சிக்கல்ல மாட்டினுட்டார். அதனால தசரதனையும் ராமனை போலவே நீ நேசி. ராமம் தசரதம் வித்தி, தசரதம் ராமம் வித்தி, ராமனை எப்படி நீ விரும்புவாயோ அது போல் தசரதனையும் விரும்பு. அடுத்து மாம் வித்தி ஜனகாத்மஜாம், உன் தாயான என்னையும் வெறுத்து விடாதே, சீதையிடம் அன்பு காட்டுவது போல் என்னிடமும் அன்பு காட்டு. அயோத்தியாம் அட்டவீம் வித்தி, அதுபோல் இந்த அயோத்தி இதையும் பின்னாடி ராமன் தான் ஆள போறான், இதையும் வெறுத்துடாத, இப்போது காட்டை விரும்புவது போல் அயோத்தியையும் நீ விரும்புன்னு ரிவர்ஸ்ல சொல்றதாகவும் ரசிக்கலாம். அஞ்சாவது அர்த்தம், சீக்கிரம் முடிப்பா முடிச்சிருவோம். ஆறாவது அர்த்தம், பட்டாபிஷேகம் இன்னைக்கே நாமெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லையா, ஆனால் அது தள்ளி போயிடுத்து, ஏப்ரல் 7 தான் கேட்கணும்னு. அதனால இந்த ஸ்லோகத்தில் பட்டாபிஷேகத்தையே சொல்லிட்டா சுமித்ரை. ராமம் தசரதம் வித்தி, 6வது அர்த்தம், ராமன் தான் தசரதன், இன்று தசரதன் எப்படி சக்கரவர்த்தியா இருக்கிறானோ அது போல் ஒரு நாள் ராமனும் பட்டாபிஷேகம் பண்ணிண்டு இதே போல் சக்கரவர்த்தியா ஆக போகிறான். ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகாத்மஜாம், நான் எப்படி மகாராணியா இருக்கேனோ இது போல் சீதையும் ராமன் முடிசூடி கொண்டவாறே ராணியாக ஒரு நாள் ஆகப் போகிறாள்.
அயோத்யாம் அடவீம் வித்தி ராமனுடைய அந்த ராஜ்யம் என்பது ஏற்பட்டவாறே காட்டில் உள்ள அரக்கர்கள் எல்லாம் ஒழிந்து காடு கூட நாடு போல செழிப்பாக ஆக போகிறது. அந்த ராம ராஜ்யம் என்பது விரைவில் வரப்போகிறது. அதில் காடு கூட அயோத்தி போல் சிறந்து விளங்கும், ஆபத்து இல்லாமல் விளங்கும், எல்லாம் நடக்கதாண்டா போறது. கச்ச தாத யதா சுகம், அதனால தைரியமா போயிட்டு வா, நல்லது நடக்க போறதுன்னு சொல்லி சுமித்திரை ஆசீர்வாதம் பண்ண தசரதனுடைய ஆணைப்படி சுமந்திரன் தேரை கொண்டு வந்தான். அந்த தேரிலே ராமன் ஏறி அமர்ந்தான். அடுத்து சீதை அமர்ந்தாள். அவ திருவடி வாரத்திலே லக்ஷ்மணன் அமர்ந்து கொண்டான். சுமந்திரன் வனம் நோக்கி தேரை ஓட்டுகிறான். அந்த தேரிலே சுமந்திரன் என்னும் மந்திரி ஓட்ட ராமன் சீதை லக்ஷ்மணன் அமர்ந்து வனம் நோக்கி செல்கிறார்கள். கண்ணும் கண்ணீருமாக மக்களெல்லாம் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். நாமும் பின்தொடர்ந்து செல்வோம். நாளை பாதுகா பட்டாபிஷேகத்தை அனுபவிப்போம். ஏவமே தத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவகா பிரத்யாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவா ஏஷாம் இந்தீவரஷ்யாமோ ஹிருதயஸ்தோ ஜனார்தனா காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ வர்ததாம்.